இது போன்ற பல செய்திகளை பெறுவதற்கு இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நீங்கள் இந்த தமிழ் செய்திகளை இப்பொழுது ஸ்பாட்டிஃபையிலும் கேட்கலாம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ள லிங்கை கிளிக் செய்து பார்க்கவும். மேலும் நீங்கள் நமது சேனலின் மெம்பர் ஆக வேண்டுமெனில் ஜாயின் என்ற பட்டனை கிளிக் செய்து உங்களுக்கு விருப்பமான லெவலை தேர்வு செய்து கொள்ளுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சற்று நேர ஜெபத்திற்காக அப்படியே நின்று கொண்டிருங்கள். நம்முடைய தலைகளை வணங்குவோம். அன்புள்ள தேவனே, நாங்கள் இங்கே இன்றிரவு இருப்பதை ஒரு பெரிய சாக்கியமாக எண்ணுகிறோம். மறைத்துக் கொண்டிருக்கின்ற தலைமுறைக்கும் மறைத்துக் கொண்டிருக்கின்ற உலகத்திற்கும் ஜீவிக்கின்ற கிறிஸ்துவை கொண்டு வருகின்றதான இந்த சந்தர்ப்பத்தை எண்ணுகிறேன். எங்களுடைய வார்த்தைகளையும் எங்களுடைய பிரயாசங்களையும் நீர் அபிஷேகிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் கர்த்தாவே. ஏனென்றால் அது வெறுமையாய் உம்மிடம் திரும்பி வராது. ஆனால் அவைகள் எந்த நோக்கத்திற்காக அனுப்பப்பட்டதோ அதை நிறைவேற்ற வேண்டும். ஒவ்வொரு புருஷனுக்கும் ஸ்திரீக்கும் பையனுக்கும் பெண்ணுக்கும் அவர்களுடைய தேவையை இன்றிரவு நீர் சந்திக்கும்படியாய் உதவி செய்யும். தகப்பனே, நாங்கள் யாவரும் தேவைகள் உள்ளவர்கள் என்று அறிவோம். நாங்கள் இன்றிரவு இங்கிருந்து போகும் போது இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை சாட்சியாக கண்ட எம்மாவிலிருந்து வந்த சீஷர்கள் இருதயத்தில் உணர்ந்தது போன்று நாங்கள் உணரும்படியாய் செய்யும். வழியிலே அவர் நம்முடன் பேசிக் கொண்டு வந்த போது நம்முடைய இருதயம் நமக்குள் கொடுத்து விட்டு எரியவில்லையா என்று சொன்னது போன்று அழியும் கர்த்தாவே, வியாதியஸ்தர்களை துன்பப்படுகிறவர்களை சுகப்படுத்தும். இன்றிரவு கூட்டம் முடிந்த பின்னர் எங்கள் மத்தியில் எந்த பலவீனமும் இராதபடி செய்வீராக. எல்லாவற்றுக்கும் மேலாக இக்கூட்டத்திற்கு பிறகு ஒருவன் கூட அவிசுவாசியாக இராதபடி செய்வீராக கர்த்தாவே. அவர்கள் யாவரும் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்கு ஏதுவான விசுவாசத்தை உடையவளாய் இருப்பார்களாக. ஏனென்றால் அந்த நோக்கத்திற்காகத்தான் நாங்கள் இங்கே கூடியுள்ளோம். இந்த ஆசீர்வாதங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் தினத்திற்காக தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமேன். உட்கார்வீர்களாக. இன்றிரவு மீண்டுமாக இங்கிருப்பது நல்லதாயிருக்கிறது. சிலர் நின்று கொண்டிருக்கின்றதை காண்கின்றேன். இந்த தேசத்தின் ஊடாகவும் மேலாக கிழக்கில் சான் பிரான்சிஸ்கோ டூசான் இவைகளின் தொலைபேசியின் மூலம் இணைக்கப்பட்டிருக்கிறது நான் நினைக்கிறேன். இந்த தொலைபேசியின் மூலமாக நாங்கள் உங்களுக்கு வாழ்த்துக்களை அனுப்புகிறோம். இன்றிரவு நாம் இந்த அரங்கத்தில் இருக்கிறோம். முக்கிய அரங்கம் நிறைந்து மேடைக்கு போகும் வழிகளிலும் சுவர்களை சுற்றிலும் ஜனங்களால் நிறைந்திருக்கிறது. நாளைக்கு உடற்பயிற்சி நிலையத்திற்கு போகும் இன்னொரு பக்கத்தை திறந்து வைக்க பிரயாசிக்க போவதாக கருதுகிறார்கள். இன்னும் சில ஆயிரக்கணக்கானவர்களுக்கு இடம் உண்டாகி அரங்கம் பெரிதாயிருக்கும். ஆக நாளை அந்த விதமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கிறோம். இன்றே முதலாம் நாள் இரவே நிறைந்து விட்டது. நாளை இரவு அதிகமாக இருக்கும் என்று நம்புகிறேன். அதிக நாற்காலிகளுக்கு ஒழுங்கு செய்யும்படியாக மற்ற எல்லா காரியங்களையும் செய்ய பிரயாசிப்பேன். நான் பெரிய எதிர்பார்த்தலோடு இருக்கிறோம். முதலாவதாக கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் வருகையையும், இரண்டாவதாக ரட்சிப்பு. இன்றிரவு அவரை ஏற்றுக்கொண்டு அவர் தோன்றும் போது அவருடைய வருகைக்கு ஆயத்தமாய் இருக்க போகும் இழந்து போன ஆத்துமாக்களின் ரட்சிப்பாகும். இந்த மேடையின் மீது அமர்ந்திருக்கும் அருமையான இந்த மனிதர்களுக்கு ஒரு விசேஷமான வார்த்தையும் வரவேற்பையும் கொடுக்க நான் விரும்புகிறேன். அவர்களை அநேகர் ஊழியர்கள் என்று கேள்விப்படுகிறேன். 200க்கும் அதிகமானவர்கள் மேடையில் அமர்ந்துள்ளார்கள். அவர்கள் இங்கு வந்துள்ளமைக்காக நன்றி உள்ளவனாயிருக்கிறேன். நாட்டின் பல பாகங்களில் இருக்கும் ஜனங்கள் எல்லோருக்கும், நீங்கள் எங்கிருந்தாலும் உங்களில் சிலர் கடல் கடந்து வந்திருக்கீர்கள் என்று கேள்விப்பட்டேன். எங்களோடு கூட இந்த ஐக்கியத்தில் சந்தோஷப்பட நீங்கள் இங்கு வந்தமைக்காக மிகவும் நன்றியுள்ளவளாயிருக்கிறோம். இந்த கூட்டங்களில் தேவன் எங்களுக்கு அதை கொடுக்க போகிறார் என்று எதிர்பார்க்கின்றபடியினால் அப்படி சொல்லுகிறோம். இந்த சில நாள் கூட்டங்களுக்கு திரும்பி வர வேண்டும் என்று நினைத்த போது ஏதோ சம்பவிக்க போகிறது போன்று ஒரு பெரிய உணர்வானது என்னுடைய இதயத்தில் ஒரு வினோதமான எச்சரிப்பை தந்தது. அது என்னவென்று எனக்கு தெரியாது. ஆனால் தேவனிடத்திலிருந்து வருகின்ற ஒரு மகத்தான வெளிப்பாடாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அது நம்மை ஆயத்தப்படுத்தும். அவருடைய ராஜ்யத்தின் மேலான குடிமக்களாக நம்மை ஆக்கும். பாவமும் அவிசுவாசமும் உள்ள இந்த இருளான உலகத்தில் நடந்து கொண்டிருக்கும் போது நம்மை அப்படியாக்கும். இன்றிரவு இந்த பூமி, இந்த குறிப்பிட்ட இடம் என்னை பொறுத்த மட்டில் ஒரு பெரிய காரியத்தை உடையதா இருக்கிறது. ஏனென்றால் இங்கே இந்த அரங்கத்தை கட்டினார்கள் என்று நான் அறிந்த போதே இந்த தலத்தில் இங்கே ஒரு கூட்டத்தை வேண்டும் என்று நான் விரும்பினேன். நமக்கு இந்த இடத்தை கிருபையாய் கொடுத்த யாவருக்கும், பள்ளிக்கூட வாரியத்திற்கும் நான் மிகவும் நன்றி உள்ளவனாயிருக்கிறேன். இந்த கட்டிடம் எழுப்பி உள்ளதால் இந்த தலத்திலே, அதில் குறிப்பாக இந்த இடத்தில் 30 வருடங்களுக்கு முன்னர் இதே தலத்தில் ஒரு பெரிய சம்பவம் நிகழ்ந்தது. அந்த நேரத்தில் அது வெறுமனே ஒரு துடைப்ப புற்கள் நிறைந்த புதராயிருந்தது. அந்த நாட்களிலே என்னுடைய வீடு இங்கிருந்து சுமார் 200 கை தூரத்தில் இருந்தது. அந்த நாட்களில் நான் என்னுடைய தாயார் தகப்பனார் ரட்சிப்பை குறித்து கவலை கொண்டிருந்தேன். அவர்கள் இருவரும் இன்றிரவு இவ்வுலகத்தை விட்டே போய்விட்டார்கள். விசேஷமாக அந்த நாட்களில் நான் என் தகப்பனாரை பற்றி கவலையாயிருந்தேன். நான் முற்றத்தில் தூங்கிக் கொண்டிருந்தேன். எனக்கு நினைவிருக்கின்றது, மிக உஷ்ணமாக இருந்தது, கோடை காலமாக இருந்தது. இயேசு கிறிஸ்து நேற்று மீண்டும் என்று மாறாதவர் என்று அழைக்கப்படும்
சிறு புத்தகத்தில் இச்சம்பவம் இருக்கிறது என்று நான் அறிவேன். அப்படி இல்லை என்றால் பரம தரிசனத்திற்கு நான் கீழ்படியாமல் போகவில்லை என்று அழைக்கப்படுகின்ற புத்தகத்தில் இருக்கும். முற்றத்தில் படுத்து உறங்கிக் கொண்டிருக்கும் போது திடீரென்று உறக்கத்தினின்று எழுந்தேன். என் தகப்பனை குறித்து என் இருதயத்தில் ஒரு பாரம் உண்டானது. இந்த பட்டணத்தின் ஜனங்களாகிய உங்களில் அநேகருக்கு என் தகப்பனாரே தெரியும். அவர் ஒரு பெரிய மனிதன் என்று நினைக்கிறேன். ஆனாலும் அவர் ஒரு பாவியாயிருந்தார். ஆனால் அவருக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருந்தது, அதாவது குடிப்பழக்கம். நான் காலங்களாக அதை எதிர்த்து போரிட என்னால் முடிந்தவரை கடினமாக பிரயாசித்தோன். அன்றிரவு அவர் குடித்துக் கொண்டிருந்தார். நான் அவரை பற்றிய பெரிதான பாரத்துடன் எழுந்தேன். இரவு ஆடையான பைஜாமிலே என் கால் சட்டையை அணிந்து கொண்டு பைஜாமா மேல் சட்டையுடன் இந்த துடைப்பு பொருட்கள் இணைந்துள்ள இந்த வெளியில் இக்கடிதம் நிற்கின்ற இடத்தில் இங்கும் அங்குமாக திரிந்து கொண்டு அங்கே என் தகப்பனுக்காக முழங்கார் படியிட்டு ஜெபித்தேன். அவரை ரட்சிக்க வேண்டும் என்று தேவனிடம் கேட்டுக்கொண்டு நான் அவரை நேசித்தபடினாலே அவரை பாவியாக மறிக்க அனுமதியும் என்று கேட்டுக் கொண்டிருந்தேன். நான் ஜெபத்தில் இருக்கும் போதே இங்கிருந்து கிழக்கு பக்கமாக நோக்கி பார்க்கும்படியாக நான் எழும்பினேன். அப்பொழுது ஒரு தரிசனம் உண்டானது. உங்களில் அநேகருக்கு அந்த தரிசனம் என்னவென்று அறிவீர்கள். எனக்கு மேலாக கர்த்தராக இயேசுமானவர் நின்று கொண்டிருந்தார். எனக்கு தெரிந்த மட்டில் மாயான தோற்றங்களுக்கு நான் பயப்படுவது கிடையாது. ஆனால் தரிசனங்கள் உண்மையானவை. கர்த்தராக இயேசுமானவர் அங்கே நின்று கொண்டிருந்தார். இந்த விதமான தரிசனங்களில் இதுதான் முதன் முறையாக நான் அவரை காண்கிறேன். சுமாராக என் தலைக்கு மேலாக 10 அடி தூரத்தில் நடு ஆகாயத்தில் ஒரு காலை தூக்கி ஏதோ ஒரு அடி எடுத்து வைப்பது போல் நின்று கொண்டிருந்தார். ஒரு வெண்மையான ஆடையில் சுற்றிலும் சுருக்கம் வைக்கப்பட்டிருந்தது. அவருடைய தோல் மட்டுமாய் தலைமையிலிருந்து தொங்கிக் கொண்டே இருந்தது. அவர் பார்ப்பதற்கு வேதம் சொல்லி இருக்கின்றபடி ஒரு 30 வயது உள்ளவராக காணப்பட்டார். ஆனால் சிறிய உருவமாய் மெலிந்தவராய் மிக சிறியவராய் காணப்பட்டார். ஒரு 130 பவுண்டு எடையுள்ள ஒரு மனிதனை போன்று காணப்பட்டார். நான் நோக்கி பார்த்தேன், அங்கே ஏதோ இருக்கின்றது என்று. ஒரு கால் நான் தவறாக இருக்கிறேனோ என்று நினைத்தேன். ஆகவே நான் என் கண்களை கசுக்கி மறுபடியும் திருப்பி பார்த்தேன். அவர் பக்கவாட்டில் நின்று கொண்டிருந்தார். அவரின் முக சாயல் மாத்திரமே காணப்பட்டது. அவருடைய முக தோற்றம் நான் அடிக்கடி தரிசனங்களில் கண்டதாயிருந்தது. ஹாஃப்மன் என்பவர் வரைந்துள்ள 33 வயதில் கிறிஸ்துவின் முக சாயல் என்ற படம் போன்றிருந்தது. அந்த காரணத்து நிமித்தமாகத்தான் நான் அந்த படத்தை என் வீட்டிலும் படிக்கும் அறையிலும் எங்கெல்லாம் தொங்க வைக்க கூடுமோ அங்கெல்லாம் வைத்திருக்கிறேன் என்றால் அந்த விதமாகத்தான் ஏறக்குறைய அதை போன்றே ஆனால் சிறிய உருவமாய் எனக்கு காணப்பட்டார். நான் மேலாக நோக்கி அவரை பார்த்தேன். என் ஆண்டவர் அங்கே நின்று கொண்டிருக்கின்றதை நிச்சயமாக நான் பார்க்கவில்லை என்று எண்ணினேன். இந்த விடமாக நின்று கொண்டு பார்த்தேன் என்று நான் சொல்லலாம். ஒருவேளை இந்த பிரசங்க பீடம் இருக்கின்றதே சரியாக அங்கேதான் என்று சொல்லலாம். எங்கேயோ இந்த சுற்றியுள்ள இடத்தில் நிற்கும் இடத்திலிருந்து 40 அல்லது 50 கஜ தூரத்தில் ஒரு வட்டத்திற்குள் இருக்கலாம். நான் மேலாக நோக்கி பார்த்தேன். அவர் அங்கே நின்று கொண்டிருந்தார். நான் தூக்கத்தில் இருக்கிறேனோ என்று அறியும்படி என் விரலை கடித்தேன். அதாவது உங்களுக்கு தெரியும், அப்படி இருக்க முடியாது என்று நினைக்கும் போது எப்படி இருக்கும் என்று. அந்த நாட்களில் நான் கர்த்தருக்குள் மிகவும் வாலிபனாயிருந்தேன். சுமார் 6 மாத காலமாகத்தான் இருக்கும் பிரசங்கிக்க ஆரம்பித்து என் விரலை கடித்தேன். நான் ஒரு துடப்ப புல் ஒன்றை எடுத்து அதை உடைத்து போட்டேன். நாட்டுப்புறங்களில் உள்ளவர்களுக்கு தெரியும், அந்த துடப்ப புல்லில் பல்குத்தும் குச்சி போன்று இருக்கும் என்று. அதை நான் வாயில் போட்டு மெல்ல துவக்கினேன். நான் சொன்னேன், அப்படி இருக்க முடியாது, நான் ஏதோ சொப்பன காண்கின்றேன். அங்கே இருக்கிறது என் வீடு. அங்கே இருக்கிறார்கள் என் தகப்பனா தாயார் பிள்ளைகள் யாவரும். அந்த பழைய கல்வீடும் குளமும் அங்கே இருக்கிறது. அதில் இதை தள்ளி 200 கை தூரத்தில் தான் நான் வேட்டையாடுவதுண்டு. நானோ இங்கே வயலில் நின்று கொண்டிருக்கிறேன். ஆக அது அப்படியாகத்தான் இருக்க வேண்டும். நான் பூமியை உதைத்து கொஞ்சம் காலை தூக்கி தரையில் அழுத்தினேன். என் தலையை அசைத்து கைகளை பிசைந்தேன். மறுபடியும் மேல் நோக்கி பார்த்தேன். தூரமாய் நோக்கி பார்த்தேன். அவரோ அங்கே நின்று கொண்டிருந்தார். காற்று வீச ஆரம்பித்தது. துடப்ப புல் காற்றில் ஆட ஆரம்பித்ததை நான் கண்டேன். அப்படி அது வீச ஆரம்பித்தவுடன் அவருடைய ஆடையும் காற்றில் ஆடினது. கயிற்றில் வரிசையாக தொங்கிக் கொண்டிருக்கின்ற துணிகளை போன்று பறக்க ஆரம்பித்தது. அவர் அங்கே நின்று கொண்டிருந்தார். நான் அதை பார்த்துக் கொண்டே அவருடைய முகத்தை மட்டும் என்னால் பார்க்க முடிந்தால் என்று நான் நினைத்தேன். அவர் கிழக்காக கவனித்துக் கொண்டிருந்தார். சரியாக எந்த பக்கமாக பார்த்துக் கொண்டிருந்தார், எதையோ கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தார். அவருடைய முகத்தை நெருங்கி நின்று காணும்படியாக ஒரு அடி எடுத்து முண்டல் வைத்தேன். அப்படியும் என்னால் அவரை நன்றாக பார்க்க முடியவில்லை. அவருடைய கைகளை அவர் முகத்துக்கு முன்பாக வைத்துக் கொண்டிருந்தால் நான் இருந்த இடத்திலிருந்து அவரை கண்டுகொள்ள முடியாதபடியாய் கை வைத்துக் கொண்டிருந்தார். நான் மறுபடியும் சற்று நகர்ந்தேன். ஏதோ இந்த விதமாக நான் என் தொண்டையை கனைத்துக் கொண்டு நான் போனேன். அப்படியாவது அவருடைய கவனத்தை திருப்ப கூடுமா என்று பார்க்கும்படியாக ஆனால் அவரோ ஆசையவே இல்லை. பின்பு நான் நினைத்தேன், ஒருவேளை அவரை கூப்பிட்டு பார்க்கலாமே என்று. இயேசுவே என்று நான் சொன்னபோது அவர் தம்முடைய தலையை திருப்பினார். அவரை நோக்கி பார்த்தபோது அவர் தம்முடைய கரங்களை விரித்தார். அவ்வளவுதான் நினைவிருக்கின்றது. கிட்டத்தட்ட விடியற் காலம் மட்டுமாய் இந்த இடமானது ஒரு வயலாய் இருந்த போது நான் இங்கே எங்கேயோ அப்படியே விழுந்து கிடந்தேன். அழுது அழுது கண்ணீரால் என் பைஜமாவும் சட்டை நனைந்து விட்டது. அப்படியே தூங்கிவிட்டேன். அவருடைய முகத் தோற்றத்தில் பாவனையை எந்த ஒரு ஓவியனும் தத்துரூபமாக வரைய முடியாது. அவர்களால் அதை வரையவே முடியாது. ஒரு மனிதனை பார்ப்பது போன்று நீங்கள் அவரை பார்ப்பீர்களே ஆனால்
காரியங்கள் பரிதாபத்தோடும் மரியாதையுடனும் பயபக்தியுடனும் அழ வேண்டும் போல் தோன்றும். இருந்த போதிலும் அவர் பேசினால் முழு உலகத்தையும் தலைகீழாக திருப்ப போதுமான வல்லமையுடையவராய் இருந்தார். அந்த முகத்தின் தன்மைகளை எந்த ஓவியினாலும் அறிய முடியாது. இந்த நாள் மட்டுமாக அக்காட்சிக்கான காரணம் எனக்கு புலப்படவில்லை. ஆனால் நான் இதோ 30 வருடங்களுக்கு பிறகு இங்கே இருக்கிறேன். சர்வ வல்லமுள்ள தேவனுடைய சேவைக்கென்று அர்ப்பணிக்கப்பட்ட அரங்கத்தில் நான் நின்று கொண்டிருக்கிறேன். அப்பொழுது நான் ஒரு சாதாரண அங்கத்தினன். உண்மையாக பார்க்க போனால் அங்குள்ள பாப்டிஸ்ட் சபையில் ஒரு மூப்பனாக இருந்தேன். அப்பொழுது ராய் டேவிஸ் அவர்கள் அதற்கு போதகராக இருந்தார். இந்த ஸ்தலம் ஜனங்களால் சூழப்பட்டு சரியாக அதே இடத்தில் இன்று நான் நின்றிருக்கிறேன். ஏனென்றால் கிரியமாக செலுத்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தாமையின் கரத்தில் இருக்க நான் இந்த கர்த்தருடைய 4 நாள் செய்தியை கொண்டு வரும்படியாக நிற்கிறேன் என்பதாய் என்று நான் நினைக்கிறேன். அதற்கு பின்னர் சுமாராக 6 மாதங்களுக்கு பிறகு இங்கே அந்த நதியில் என்னுடைய 1வது ஞானஸ்தானத்தை கொடுத்தேன். அப்போதுதான் சரியாக நேராக ஸ்பிரிங் வீதியில் அவ்வெளிச்சம் கீழே இறங்கி வந்தது. ஒரு கால உங்களில் அநேகருக்கு அங்கே போய் அதை பார்க்க வேண்டும் போல் இருக்கலாம். ஸ்பிரிங் வீதியின் நதிக்கரைக்கு போய் பார்க்க வேண்டும் போல் இருக்கலாம். அந்த இடத்தில் தான் முதன்முறையாக தேவனுடைய தூதனானவர் ஜனங்கள் காணும்படியாக தோன்றினார். சரியாக பிற்பகல் 2 மணி இருக்கலாம். அதிலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி கிறிஸ்துவனுடைய 1வது வருகைக்கு முன்னோடியாக யோவான் சாரகர் அனுப்பப்பட்டது போல 2வது வருகைக்கு முன்னோடியாக உன்னுடைய செய்தி அனுப்பப்படும் என்று சொன்னது. 30 வருடங்கள் கழிந்தும் கூட இன்றிரவு நான் இன்னமும் செய்தியை அறிவித்துக் கொண்டிருக்கிறேன். உலகம் முழுவதுமாக இது சென்று விட்டது. இந்த இயேசு கிறிஸ்துவானவரை அறிவிக்க பிரதிநிதியாக என் சொந்த பட்டணத்திற்கு திரும்பவுமாக வந்தது நிமித்தம் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இன்னும் அதை நான் என் முழு இருதயத்தோடு நேசிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஏற்றை காட்டிலும் அதிக இனிமையானவராக இருக்கிறார். என்னுடைய போதகத்தில் நான் இவையும் கூட மாற்றவில்லை. முதலாவதாக நான் துவக்கின காரியத்தை நான் இன்னமும் அதே காரியத்தை இன்றிடமும் விசுவாசிக்கிறேன். அவர் நேற்று மீண்டும் என்று மாறாதவராக இருக்கிறார். இப்பொழுது நான் பொறுப்பளிக்க வேண்டிய செய்தி ஒன்று என்னிடம் உண்டு. செய்தியான முதலாவதாக வெளியே போக துவங்கின போது உண்மையாகவே எல்லாரும் வியாதிகளுக்காகவும் பெரிய அடையாளங்களுக்காகவும் அற்புதங்களுக்காகவும் அதிசயங்களுக்காகவும் ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். விசேஷமாக அது பெந்தேகோஸ்து ஜனங்கள் மத்தியில் துவங்கினது. சுகமளிக்கும் எழுப்புதல் ஆராதனைகள் உலகமெங்கிலும் பரவினது. இருக்கின்ற ஒவ்வொரு மலையின் மேலும் 15 வருடங்களாக எழுப்புதல் இருந்தது என்று நினைக்கிறேன். எழுப்புதல் அக்கினி எரிந்து கொண்டிருக்கின்றது. பார்க்க போனால் அந்த ஒரு கட்டளையினால் லட்சக்கணக்கானவர்கள் கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அரை அங்கிருந்து எழுச்சி அடைந்து ஓரல் ராபர்ட் இன்னுமாய் மற்றொருடத்தில் உலகம் முழுவதுமாய் சென்றது. அன்றைக்குள்ளது போன்றே அதற்கு பின்னர் பெந்தேகோஸ்து சபையானது மறுத்த நிலையில் வீழ்ச்சி அடைந்தது. அந்த சபையை சமீபமாய் உள்ள கர்த்தராக இயேசுவின் வருகைக்கு மீண்டும் தட்டி எழுப்ப வேண்டும் என்பதே இன்றிரவு என்னுடைய வாஞ்சியும் நோக்கமுமாயிருக்கிறது. நான் அதை கடந்து கொள்ள வேண்டும். பாவம் எந்த விதமாக இருந்தாலும் நான் பாவத்தை கடந்து கொள்ள வேண்டியவனாயிருக்கிறேன். நான் அதை எந்த ஸ்தாபனத்தை மட்டிலும் குறித்து சொல்லவில்லை. என்னிடம் ஒரு செய்தி உண்டு. இக்காலத்தில் சபை ஒரு கூட்டத்தின் பொறுப்பேற்றுக் கொள்வது என்றாலே கடினமான காரியம். இயேசு கிறிஸ்துவின் நாட்கள் இருந்தது போன்று. ஏனென்றால் அது அவராயிருக்கின்றது, அது நான் அல்ல. ஆனால் முதலில் அவர் பிரசங்கித்து வியாதியஸ்தரை சொஸ்தப்படுத்தி மறைத்தோரை எழுப்பி குஷ்ரோகிகளை சுகமாக்கி பிசாசுகளை துரத்தினார். அச்சமயம் எல்லாரும் அவரை விரும்பினார்கள். ஆனால் ஒவ்வொரு அடையாளத்தையும் பின்தொடர்ந்து வருகிறதா ஒரு செய்தி உண்டு. அது செல்லும் வேளை வரும்போது. ஏனென்றால் ஒவ்வொரு அடையாளத்திற்கும் ஒரு சத்தம் உண்டு. ஆனால் ஒரு நாள் அவர் உட்கார்ந்து நானும் என் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்று சொன்னார். அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர் இதை சொன்ன போதும் அப்படியே ஆயிற்று. நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று சொன்ன போது வைத்தியர்களும் நன்றாய் சிந்திக்க கூடியவர்களும் இவன் ஒரு ரத்தத்தை குடிக்கும் பூதம், உன்னை மனித மாம்சத்தை புசிக்கவும் ரத்தத்தை குடிக்கவும் செய்ய முயற்சிக்கிறான் என்று சொல்லி இருப்பார்கள். அவர் அதை விளக்கி சொல்லவில்லை, அதை வெறுமனே அப்படியே சொன்னார். இன்றிரவிலும் தொடர்ந்து நறுக்கவிருக்கும் கூட்டங்களிலும் இப்படி சொல்லப்பட்டது போன்று காரியங்களை நீங்கள் கேட்கலாம். எங்களால் ஒரு காலத்தை விவரிக்க இயலாமல் இருக்கலாம். ஆனால் நினைவிருக்கட்டும், இயேசு கிறிஸ்து நேற்று மீண்டும் என்று மாறாதவராயிருக்கிறார். நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம். அதிகம் பேசிக்கொண்டே இருக்க நமக்கு நேரம் கிடையாது. ஏனென்றால் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் துவக்கி ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் முடித்து வெளியே போக வேண்டும். இந்த நேரங்களை நமக்கு வகுத்து கொடுத்த பள்ளிக்கூட வாரியத்தை நாம் கௌரவிக்க விரும்புகிறோம். அவர்களை கௌரவிக்க நம்மால் முடிந்த எல்லாவற்றையும் செய்வோம். நினைவிருக்கட்டும், ஒரு பாவியானவன் கிறிஸ்துவிடத்தில் வர விரும்புகின்ற எந்த நேரத்திலும் நீ செய்ய வேண்டியதெல்லாம் என்னவென்றால், நான் பிரசங்கித்துக் கொண்டிருந்தாலும் சரி, பாடிக்கொண்டிருந்தாலும் சரி, என்ன செய்து கொண்டிருந்தாலும் சரி, நேராக நடந்து வரலாம். அந்நேரமே உன் ஜீவனை கிறிஸ்துவுக்கு ஒப்புக் கொடுத்து உங்கள் ஆசனங்களை எழும்பி நில்லுங்கள். அதற்காகத்தான், உங்களுக்கு உதவி செய்வதற்காகத்தான் நாங்கள் இங்கே இருக்கிறோம். சகோதரன் மேல், சகோதரன் பாடஸ், மற்ற சகோதரர்கள் நான் பேச விரும்புகிறேன். சபையில் மத்தியானத்திலோ காலையிலோ அல்லது ஏதாவது ஒரு நேரத்தில் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை வாஞ்சிக்கின்றவர்களுக்கு அறிவுரை ஆராதனை ஒன்று வைக்கலாமா என்று பேச விரும்புகிறேன். சகோதரர்களே, அது சரியா இருக்குமா? சகோதரன் நெவில், இங்க இருக்கின்ற யாவரும் பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்கு யாருக்காவது அறிவுரை வேண்டுமானால் ஏன் நீங்கள் ஜெப கூடாரத்திற்கு வரக்கூடாது? காலை 10 மணிக்கு வர முடியுமா? காலை சுமார் 10 மணிக்கு உபதேசத்தை பற்றி உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்குமாயின், செய்தியை பற்றி உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்குமாயின், தனிப்பட்ட முறையில் பேசி கேட்க வாய்ப்பு இல்லாதவளா இருப்பீர்களாயின், உங்களுக்காக ஜெபிக்க வேண்டி இருக்குமாயின், அல்லது
நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது ஏதாவது இருக்குமாயின் நீங்கள் ஏன் ஜெப கூடாரத்திற்கு காலை 10 மணிக்கு வந்து அந்த சகோதரர்களை சந்திக்க கூடாது? உங்களுக்கு அறிவுரை சொல்ல அல்லது வியாதிக்காக ஜெபிக்க யாராவது ஒருவர் அல்லது இருவர் அங்கு இருப்பார்கள். உங்கள் கேள்விகளுக்கு பதிலளிக்க ஒரு சொந்த மனிதனை போன்று சொல்வார்கள். நீங்கள் வெறுமனே அவர்களிடம் போகலாம். அவர்களால் முடிந்த எவ்விதத்திலாயினும் அவர்கள் உங்களுக்கு உதவி செய்ய சந்தோஷமா இருப்பார்கள். நான் வார்த்தையை அணுகுவதற்கு முன்னர் நான் மறுபடியும் வார்த்தையை ஆக்கியவர்களிடத்தில் அணுக விரும்புகிறோம். ஒரு காலங்கள் அதிகமாய் புசிக்கலாம், ஒரு காலங்கள் அதிகமாய் பருகலாம், ஒரு காலங்கள் அதிகமாய் சிரிக்கலாம், ஒரு கால அதிகமாய் நீங்கள் நடக்கலாம், ஆனால் நீங்கள் ஒருபோதும் அதிகமாய் ஜெபிக்க முடியாது. அந்நிய புருஷர்கள் எல்லா இடங்களிலேயும் பரிசுத்தமான கரங்களை உயர்த்தி சந்தேகம் இல்லாமல் ஜெபம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். அன்புள்ள இயேசுவே, ஜீவ வார்த்தையின் தொடக்கமாய் இருப்பவரே, அந்த வார்த்தை நீர்தானே. தரிசனத்தை தெளிவாக விளக்கினதற்கு பிறகு நாங்கள் பயபக்தியுடன் உம்மை அணுகுகிறோம். தேவனே, அது உண்மை என்று நீரே எனக்கு சாட்சியாயிருக்கிறீர். கர்த்தராகிய இயேசுவே, இன்றிரவு நீர் வார்த்தைகளை அபிஷேகிக்க ஜெபிக்கிறோம். தெய்வீக சத்தத்திற்கு கீழாய் கொண்டு வர இருக்கின்ற காதுகளை அபிஷேகியும். இங்கேயாவது தேசத்தினுடாவது யாராவது இதை கேட்டுக் கொண்டிருப்பார்களேயானால், இந்த மணி நேரத்தில் அவர்கள் தயாராயும் ஆயத்தமாயும் இல்லாமல் இருப்பார்களேயானால், இந்த வேளையின் சவாலை சந்திப்பதற்கு, தேவனிடத்திலிருந்து வரும் செய்தியை சந்திப்பதற்கு மனம் திரும்பி ஆயத்தமாய் இருப்பதற்கு, ஏனென்றால் தேவனுடைய ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. அவர்களோடு காரியம் இந்த விதமாக இருந்து இந்த மணி வேளையின் சவாலை அவர்கள் சந்திக்கும்படியாக செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். ஓ தேவனே, நான் உதவிக்காக ஜெபிக்கிறேன். உத்தரவாதத்தை அறிந்தவனாயும் அதன் விளைவு என்னவென்று அறிந்தவனாயும், நியாய தீர்ப்பின் நாளில் நான் கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று அறிந்தவனாயும், நான் இங்கேயும் எங்கேயும் சொல்லுகின்ற யாவற்றுக்கும் கணக்கொப்புவிக்க வேண்டும். ஆகவே உம்முடைய வார்த்தையில் நான் சொல்லுகின்ற செய்கின்ற யாவற்றிலும் மிகவும் உத்தமமாய் இருக்கும்படி கர்த்தாவே உதவி செய்யும். ஏனென்றால் அவைகள் கனிகளை கொண்டு வர வேண்டும். ஏனெனில் உமது கட்டளை இந்த வார்த்தை உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. ஆனால் இரவும் பகலும் அதில் தியானம் செய். அப்பொழுது நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கின்றபடி எல்லாம் நீ செய்ய கவனமாயிருப்பாய். அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது நீ புத்திமான நடந்து கொள்வாய். பலங்கொண்டு திடமனதாக இரு என்று நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? ஏனெனில் போகும்படமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார் என்று கூறுகிறது. கர்த்தராகிய இயேசுவே, இன்றிரவு அந்த விதமாய் அதை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஆமென். வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் காலை 10 மணி முதல் 12 மணி வரை 8வது பெண் தெருவில் உள்ள ஜெபக்கூடாரத்தில் அறிவுரைகள் கொடுக்கப்படும். போரக சம்பந்தமான பதில்கள், வியாதியஸ்தர்களுக்கு ஜெபங்களும் மற்ற காரியங்களும் இருக்கும். உங்களிடம் ஏதாவது கேள்விகள் இருக்குமாயின், தேவைகள் இருக்குமாயின், நேராக அங்கே வாருங்கள். அவைகளை கையாள அங்கு ஆட்கள் இருப்பார்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது இன்றிரவு ஆரம்ப கூட்டத்தில் நேரடியாக செய்திக்கு போவதை இல்லாமல் என்னால் ஒன்று செய்ய முடியாது. அதற்காக தான் நாங்கள் இங்கே இருக்கிறோம். அதற்காகவே தான் இப்பொழுது நான் திரும்பி வந்திருக்கிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் ஞாயிற்றுக்கிழமை காலையில் இந்த நாளின் பெரிய சவாலாகிய விவாகம் விவாகரத்தும் என்பதை நான் சந்திக்க விரும்புகிறேன். இப்பொழுது கலாத்தியர் 4:27 முதல் 31 வரை வாசிக்க நான் விரும்புகிறேன். அந்தபடி பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்திரு, கற்ப வேதனை படாதவளே களிப்பா எழும்பி ஆர்பரி, புருஷனுள்ளவளை பார்க்கலும் அநாத ஸ்திரீக்கே அதிக பிள்ளைகள் உண்டு என்று எழுதியிருக்கிறது. சகோதரரே, நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்து பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஆகில மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்தினது போல இப்பொழுதும் நடந்து வருகிறது. அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? அடிமையானவளின் மகன் சியாதீனமுள்ளவனுடைய குமாரனோட சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை. ஆகையால் அடிமையானவளையும் அவருடைய மகனையும் பொறும்பே தள்ளு என்று சொல்கிறது. இப்படி இருக்க சகோதரரே, நாம் அடிமையானவளுக்கு பிள்ளைகளாய் இராமல் சியாதீனம் உள்ளவளுக்கே பிள்ளைகளாய் இருக்கிறோம். வாசித்த அவருடைய வார்த்தையோடு அவருடைய ஆசீர்வாதங்களை கத்து கூட்டுவாராக. வழக்கமில்லாத ஒரு வினோதமான ஒரு பொருளை நாம் இங்கே பேச எடுத்துக்கொண்டேன் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் சில நேரங்களில் வழக்கமில்லாத எதிர்பாராத நேரங்களில் வழக்கத்தில் இல்லாத வழிகளில் வழக்கத்தில் இல்லாத காரியங்களில் நாம் தேவனை கண்டுகொள்ளலாம். ஏனென்றால் தேவனும் தங்கள் முழு இருதயத்தோடும் அவரை நேசிக்கிறவர்களும் அசாதாரணமானவர்கள். இவர்கள் உலகத்தின் வழக்கங்களுக்கும் காரியங்களுக்கும் வினோதமான முறையில் அவரை சேவிப்பார்கள். இன்றைய பேசப்படும் பொருள் வித்து பதருடன் சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை. பவுல் இங்கே ஆபிரகாமின் மாம்ச பிரகாரமான வித்தாகிய அவருடைய 2 குமாரர்களை குறித்து பேசுகிறார். சியாதீன உள்ளவரிடத்தில் பிறந்ததில் பவுல் சந்தோஷமாய் தன்னை பொருத்தி காட்டுகிறார். இப்பொழுது ஆபிரகாமிற்கு 2 வித்தியாசமான ஸ்திரீகளின் மூலமாக 2 குமார்களை பெற்றான் என்று நாம் அறிந்துள்ளோம். தேவன் சாராளின் மூலமாக ஒரு வாக்குத்தத்தை கொடுத்திருக்கிறார். சாராளின் மூலமாக தனக்கு ஒரு குமாரன் பிறப்பான் என்று சொல்லி இருக்கிறார். இந்த குமாரனின் மூலமாக முழு உலகமும் ஆசீர்வதிக்கப்படும். எல்லா தேசங்களும் இக்குமாரன் மூலம் ஆசீர்வதிக்கப்படும். இது பொதுவாகவும் விசேஷமாக யூதர்கள் மத்தியில் நம்பப்படுகிறது. அதாவது அது ஈசாக்கின் மூலமாக என்று. ஆனால் அது அப்படி அல்ல. இந்த வாக்கு பண்ணப்பட்ட ஆபிரகாமின் குமாரன் இயேசுவே. அவரே ஆபிரகாமின் பண்ணப்பட்ட ராஜரீக வித்தாய் இருக்கிறார்.
அவளை ஆபிரகாம் எகிப்தில் தன் மனைவிக்கு வேலைக்காரியாக தேர்ந்தெடுத்தான். சாரால் தேவன் தம்முடைய எல்லா வாக்குத்தத்தங்களையும் உண்மையாகவே காத்துக் கொள்ள முடியாது என்று கருதி அவள் ஆபிரகாமிடத்தில் அவருடைய வேலைக்காரியாக ஆகாரனை கொண்டு போய் அவளை மணந்து கொண்டு அந்நாட்களில் பல பெண்களை மணந்து கொள்வது சட்ட ரீதியாக இருந்தது. பிள்ளையை பெற்றுக் கொண்டு வா, தேவன் அவதமாய்த்தான் திட்டமிட்டுள்ளார். ஆகாரின் மூலமாய்த்தான் அவளுக்கு பிள்ளை வர வேண்டி இருந்தது என்று சொன்னாள். ஆனால் காரியம் அப்படி இல்லை என்று நாம் கண்டறிந்தோம். இப்பொழுது தேவன் மூன்றில் பரிபூர்ணப்படுகிறார் என்று கூட நாம் அறிந்துள்ளோம். இப்பொழுது தேவன் மூன்றில் பரிபூர்ணப்படுகிறார். கிருபை ஐந்தாய் இருக்கிறது, ஏழு முழுமையாய் இருக்கிறது. உலகத்தை போன்று தேவன் பிதா குமாரன் பரிசுத்தாவில் பரிபூர்ணப்படுகிறார். அதுதான் தெய்வத்துவத்தின் பரிபூர்ணம். ஒரே தேவனின் மூன்று குணாதிசயங்களின் மூன்று வெளிப்படுதல்களாய் இருக்கிறது, அல்லது ஒரே தெய்வத்துவத்தில் உள்ள மூன்று உத்தியோகங்களாய் இருக்கிறது. சபைக்கு கொடுக்கப்பட்டுள்ள கிருபையில் பரிபூர்ணத்திற்கு போவதற்கும் மூன்று படிகள் உண்டு. நீதிமானாக்கப்படுதல், பரிசுத்தமாக்கப்படுதல், பரிசுத்தாவின் அபிஷேகம். அது மறுபிறப்பில் உள்ளது. பாவனையில் இயற்கையான பிறப்பை போன்றது. ஒரு ஸ்திரீயானவர் குழந்தையை பிரசவிக்கும் போது முதலாவது வெளிவருகிறது தண்ணீர், ரத்தம், பின்பு ஜீவன். நான் நினைக்கிறேன் 1 யோவான் 5:7-8 வசனங்களில் வேதம் என்ற விதமாக சொல்லுகிறது, பரலோகத்தில் சாட்சியிடுகிறவர்கள் மூவர் பிதா வார்த்தை அது குமாரனாய் இருக்கிறது. உலகத்திலே சாட்சியிடுகிறவைகள் மூன்று, வார்த்தை, தண்ணீர், ரத்தம். ஆவி, தண்ணீர், ரத்தம், ஆவிவை மூன்றும் ஒருமைப்பட்டிருக்கிறது. இப்பொழுது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி, இவர்கள் ஒன்றாய் இருக்கிறார்கள். குமாரனை உடையவனாய் இல்லாமல் உங்களால் பிதாவை உடையவளாய் இருக்க முடியாது. உடையவளாயிருக்கிறது. இஸ்மவேல், ஈசாக்கு, எஸ், இஸ்மவேல் அடிமையானவரிடத்திலிருந்து வருகிறான், ஈசாக்கு சாதீனமுள்ளிடத்திலிருந்து வருகிறான். இவர்கள் இருவரும் இன சேர்க்கையின் மூலம் பிறந்தவர்கள். ஆனால் கிறிஸ்துவாகி இயேசுவோ இன சேர்க்கை இன்றி கண்ணியிடமிருந்து வருகிறார். இங்கே இந்த வித்து ஒருமை, ஒரு வித்து, வித்துக்கள் அல்ல, ஆனால் ஒரு வித்து. இந்த மற்றவர்கள் ஆபிரகாமின் வித்து அல்ல. ஏனென்றால் ஆபிரகாமின் வித்தானது தேவன் சொல்லிக் கொண்டிருந்ததானே அவருடைய விசுவாச வித்தா இருக்கிறது. அவனுடைய இயற்கையான சந்ததி அல்ல. ஏனென்றால் சாராள் மறித்த பின்பு ஆபிரகாம் இன்னொரு ஸ்திரீயை விவாகம் பண்ணி கொண்டு குமாரத்திகள் இல்லாமல் 7 குமாரரை பெற்றான். ஆகவே அவைகள் எல்லாம் ஆபிரகாமின் சந்ததிகளாய் இருக்க முடியாது. அது ஆபிரகாமின் சந்ததியாய் இருக்கிறது. ஒருமை, அதுதான் ஆபிரகாமின் விசுவாச வித்தா இருக்கிறது. ஆபிரகாமின் விசுவாசத்தின் மூலமாக வரப்போகின்ற அந்த ராஜரீக வித்தை சுட்டி காட்டும் போது ஆபிரகாமின் இயற்கையான ஜீவியத்தை அல்ல, ஆனால் ஆபிரகாமின் ஆவிக்குரிய ஜீவியம். அவன் எல்லாவற்றையும் தேவனுடைய வார்த்தைக்கு முரணாக எடுத்துக்கொண்டு அதை இல்லாதது போன்று அழைத்து நம்பிக்கையற்ற நிலைமையிலே தேவனை விசுவாசித்தான், நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அதுதான் நாம் பேசிக் கொண்டிருக்கின்றதான உண்மையான சந்ததி. இருந்த போதிலும் அதன் விவரமானது நமக்கு இங்கே காட்சியாய் அளிக்கப்பட்டுள்ளது. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வித்தானது லேசான சந்தேகத்துடன் ஆரம்பித்தது. மூல வாக்குத்தத்தில் சந்தேகம், பாருங்கள் அது எவ்வளவு கீழ்த்தரமாய் மூல வாக்குத்தத்தில் சந்தேகத்துடன் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது என்று. சாராளின் மூலமாக இந்த பிள்ளை பெரும்படியாய் தேவன் வாக்கு பண்ணியிருந்தார். ஆனால் இப்பொழுது கவனியங்கள் அடிமைப்பணியின் மூலமாக வந்த ஆபிரகாமின் முதலாவது வித்தானது இது இப்படி சம்பவிக்கும் என்ற சாராளின் சந்தேகத்தின் மூலமாக வந்தது. ஏனென்றால் அவள் வயதானவளாய் பெண்களுக்குள்ள வழிபாடு இருந்து போயிருந்தது. இப்பொழுது அந்த விதமாகத்தான் சபையானது ஆரம்பமானது. அந்த விதமாகத்தான் அது எப்பொழுதும் ஆரம்பிக்கிறது. கீழிருந்து ஆரம்பியுங்கள், நீங்கள் மேலிருந்து ஆரம்பிக்க வேண்டாம். ஏணியில் ஏறுகின்ற ஒரு மனிதன் நேராக மேல்படியில் ஏற முயற்சிப்பானே ஆனால் அவனுடைய கழுத்து உடைத்துக் கொள்வான். நீங்கள் முதலாவதில் ஆரம்பித்து படிப்படியாய் மேலேறி போக வேண்டும். இங்கே நாம் தேவனுடைய வாக்குத்தத்தமானது ஒரு லேசான சந்தேகத்தின் மூலமாய் தடைப்படுதலின் மூலமாக துவங்கி அங்கே நிறைவேற்றப்படுவதை நாம் காண்கிறோம். அந்த விதமாகத்தான் பாவமானது ஏதேன் தோட்டத்தில் ஆரம்பமானது. அந்த விதமாகத்தான் மரணமானது பாவத்தினால் ஆரம்பமானது. தேவனுடைய ஒரு வார்த்தையை தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட போது அல்லது சந்தேகித்த போது, கர்த்தர் சொல்லுகிறதாவது என்பதில் ஒரு வார்த்தையை நீங்கள் சந்தேகிக்கவோ அல்லது தவறான விதத்தில் பொருத்தவோ கூடாது. வார்த்தை அப்படியே இருக்கட்டும், அப்படியே விட்டு விடுங்கள். இங்கே வாக்குத்தத்தை பெற்றவளாகிய சாராளும் கூட, சாராள் ஒரு செய்யா இருந்தபடினாலே அது ஒரு சபைக்கு பாவனையா இருக்கிறது. தேவனுடைய வாக்கு பண்ணப்பட்ட வார்த்தையின் மூல திட்டத்தை சந்தேகித்து, என் கணவனாகிய ஆபிரகாமே இந்த அழகான வேலைக்காரியை உன்னிடமாய் சேர்த்து கொண்டு அவளோடு ஜீவித்து அவளுக்கு ஒரு புருஷனாயிரு. தேவன் இந்த வாக்கு பண்ணப்பட்ட வித்தை அவள் மூலமாக கொடுப்பார், நான் அந்த பிள்ளை எடுத்துக் கொள்வேன் என்று சொன்னார். பாருங்கள், ஒரு சிறு துளி அசட்டி செய்தது தேவனுடைய மூல திட்டத்தையே மாற்றி போட்டது. ஆனபடியாலே நாம் கர்த்தர் சொல்லுகிறதாவது என்பதில்
ஒவ்வொரு தேவனுடைய வார்த்தையும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தை ஒவ்வொன்றும் சத்தியமாயிருக்கிறது. அப்படியானால் இங்கே வாக்குத்தமானது ஒரு லேசான சந்தேகத்தோடு ஆரம்பிக்கப்படுகிறது. ஈசாக்கு சியாதீனமும் வாக்கு பண்ணப்பட்டதுமான ஸ்திரீயின் வித்தானபடினாலே பவுல் கலாத்திற்கு நிருபத்திலே அதை குறித்து விளக்குவது போன்று அவள் வாக்கு பண்ணப்பட்ட இயற்கையான வித்தை கொண்டு வந்தாள். அதில் அவர் இன்னும் தொடர்ந்து போய் அடிமையானவளின் புத்திரன் சாதீனம் உள்ள புத்திரனுடன் சுதந்திரவாளியாய் இருக்க முடியாது என்று சொல்லுகிறான். ஏனென்றால் அவர்கள் இரண்டு வித்தியாசப்பட்ட பிரிவினையாய் இருக்கிறார்கள். அது உண்மைதான். அவிசுவாசி விசுவாசியுடன் சுதந்திரவாளியாய் இருக்க போவதில்லை. இன்றைக்கு தொந்தரவு அங்கேதான் இருக்கிறது. என்ன விதமான வழியும் கிடையாது. ஒரு ஸ்தாபன கோழி குஞ்ச ஒரு கழுகோடு சேர்த்து விசுவாசிக்க வைக்க உங்களால் கூட உங்களால் செய்யவே முடியாது. அங்கேதான் உங்களுக்கு தொல்லை உண்டாகிறது. நீங்கள் எல்லா தேவனுடைய வார்த்தையும் விசுவாசித்தான் ஆக வேண்டும். நீங்கள் சேர்ந்து சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை. நீங்களும் அவங்களோடு சேர்ந்து கொள்ளவும் முடியாது, செய்ய முடியாது. நீங்கள் ஒன்று கழுகு அல்லது கோழி குஞ்சாக இருக்க வேண்டும். சந்தேகப்பட்டதின் காரணமாக அடிமை பெண்ணின் வீட்டாகிய இஸ்மேலோடு சேர்ந்து நீ சுதந்திரவாளியாக இருக்க முடியாது. தேவனால் தம்முடைய வார்த்தையை காத்துக் கொள்ள முடியாது என்று சாரால் தேவனுடைய வார்த்தையை சந்தேகித்தாள். கவனியுங்கள், ஆபிரகாம் ஞாயிற்றுக்கிழமை காலக்கூட்டத்திற்காக நான் என்ன அஸ்திபாரத்தை போடுகிறேன் என்று உங்களுக்கு தெரிகின்றதா? ஆபிரகாம் சந்தேகிக்கவில்லை. சாரால் தானே சந்தேகித்தாள். சந்தேகித்தவள் அவள் தான். ஆதாம் சந்தேகப்படவில்லை. ஏவாள் தானே சந்தேகித்தாள். ஞாயிற்றுக்கிழமை காலை கூட்டத்தில் நாம் இதை குறித்து இன்னும் அதிகமாக பார்ப்போம். அதே விதமாக இயற்கையானது ஆவிக்குரியதோடு கூட சுதந்திரவாளியாக இருப்பதில்லை. அந்தபடியே இஸ்மவேலின் பிள்ளைகள் ஒருபோதும் ஈசாக்கின் பிள்ளைகளோடு சுதந்திரவாளியாக இருப்பதில்லை. அந்தபடியே மாமிச பிரகாரமானது ஆவிக்குரிய பிரகாரத்தோடு கூட சுதந்திரவாளியாக இருப்பதில்லை. இயற்கையான சபை ஆவிக்குரியதான சபை. அங்கே ஒரு இயற்கையான சபை உண்டு. இந்த ஸ்திரீகளுக்கு பாவனியாய் இருக்கிறார்கள். அங்கே ஒரு ஆவிக்குரிய சபையும் உண்டு. ஆகவே ஆவிக்குரிய சபையும் இயற்கையான சபையும் சேர்ந்து சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை. அவர்கள் இரண்டு வித்தியாசமானவர்கள், வித்தியாசமான நேரங்கள், இரண்டு வித்தியாசமான ஜனங்கள், இரண்டு வித்தியாசமான உடன்படிக்கைகளின் கீழானவர்கள். அக்காரணத்தின் நிமித்தமாகத்தான் எடுத்துக் கொள்ளப்படுதலானது வித்தியாசப்பட்டதாக இருக்கிறது. ஆபிரகாமின் ராஜரீக வித்துக்கு மட்டுமே உள்ளது. அது இயற்கையானவர்களால் அல்ல, சபையின் மாமிச வித்துக்களால் வர முடியாது. அவர்கள் ஆபிரகாமின் மூலமாக வந்த தேவனுடைய வார்த்தையின் ராஜரீக வித்தா இருக்க வேண்டும். ராஜரீக வித்து அதனால் தான் எடுத்துக் கொள்ளப்படுதல் முதலாவது நிகழ வேண்டும். ஏனென்றால் நினைவிருக்கட்டும், கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரங்களை முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் தேவ எக்காலம் முழங்கும் அப்பொழுது கர்த்தருக்குள் மறுத்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பெண்டு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தரை எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்படுவோம். கவனியங்களது மறுபடியும் இப்படி எழுதப்பட்டுள்ளது. மரணமடைந்த மற்றவர்கள் ஆயிரம் வருஷம் முடியும் அளவு உயிரடையவில்லை. ஆனபடினால் அவர்கள் ஒருமித்து சுதந்திரவாளியாக இருப்பதில்லை. அவர்கள் எடுத்துக் கொள்ளப்படுதலிலும் ஒருமித்து போக போவதில்லை. இயற்கையான சபை ஒன்றும், ஆவிக்குரிய சபை ஒன்றும், மாம்ச பிரகாரம் சபை ஒன்றும், ஆவிக்குரிய சபை ஒன்றும் நிச்சயமாக உண்டு. பாருங்கள், ராஜரீக ஆவிக்குரிய முன்குறிக்கப்பட்ட ஆபிரகாமின் வித்திற்கு அங்கே நியாய தீர்ப்பில்லை. ஏனென்றால் நித்திய ஜீவிருக்கின்றவர்கள் முன்குறிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பலியை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த பலியானது வேறொன்றுமல்ல, கிறிஸ்துவாகிய வார்த்தையே. ஆகவே அங்கே இப்பொழுது ஆக்கின தீர்ப்பில்லை. வேத வார்த்தை வேண்டுமானால் யோவான் 5:24 ஆனபடினால் கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறவர்களுக்கு ஆக்கின தீர்ப்பில்லை. ரோமர் 8:1 மாம்சத்தின் இடமாமல் ஆவியில் இருக்கிறவர்களுக்கு ஆக்கின தீர்ப்பில்லை. ரோமர் 5:24 என் வசனத்தை கேட்டு, கேட்டு என்பது வார்த்தையை புரிந்து கொள்ளுதல் என்பதாகும். என்ன குடிக்காரனாவது அல்லது வேறு யாராவது கேட்டுவிட்டு சென்று விடலாம். ஆனால் என் வசனத்தை, என் வார்த்தையை கேட்டு, என் வார்த்தையை புரிந்து கொண்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கின தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்க ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான். ஆமையா, இந்த தேவனுடைய மகத்தான ரகசியத்தை புரிந்து கொள்ளுகிறவனுக்கு தேவன் எவ்விடம் கிறிஸ்துவுக்குள் வாசம் செய்து உலகத்தை தம்முடன் ஒப்புரவாக்கிக் கொண்டார் என்பதை புரிந்து கொள்ளுகிறவன், எவ்விதமாக பிதாவும் அவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்கிறவன், இந்த மகத்தான ரகசியம் அவர் தம்மை தாமே எடுத்துக்கொண்டு வந்ததிலும் நிறைவேற்றி மானிடரின் காலத்தில் மானிட வர்க்கத்தின் பிறப்பில் வெளிப்படுத்தினார். மனிதர்கள் மத்தியில் தோன்றி அவருடைய வார்த்தையை வெளிப்படுத்த சூரியன் கிழக்கில் உயர்த்த போது அது எவ்வாறு தம் வார்த்தை வெளிப்பட்டதோ அவ்வாறு சூரியன் மேற்கில் அஸ்தமனமாகும் போதும் அதே காரியத்தை மறுபடியும் செய்து தம்மை மனமாட்டி சபையில் வெளிப்படும்படியாக வார்த்தை வெளிப்பட்டது. புரிகின்றதா? புரிந்து கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு, அதாவது அதை அறிந்து கொள்வது என்னை அனுப்புகளால் அது எவனுக்கு வெளிப்படுத்தப்பட்டதோ அவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினத்திற்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான். இயற்கை வித்தானது ஆவிக்குரிய வித்தை சுமந்து சென்ற ஒரு வாகனமாயிருக்கிறது. தண்டு, பட்டு குஞ்சம், பதர் அதை போன்றது. இதை பற்றி நாம் இன்னொரு செய்தியில நன்றாய் தியானித்தோம். ஆனால் அதை சற்று முன்காட்சிக்கு கொண்டு வர விரும்புகிறேன், அல்லது மீண்டுமாக உருண்டும் அதை பார்ப்போம். இங்கே வித்தின் 3 படிகள் நமக்கு உண்மையான காட்சியை, உலகத்தின் இயற்கையான வித்தின் 3 கட்டங்களை நமக்கு காட்டுகிறது. பூமியில் வளரும் இயற்கையான வித்திற்கு உண்டான 3 கட்டங்கள். நடப்பட்ட ஒரு வித்தானது முதலில் தண்டை கொண்டு வந்தது. அதிலிருந்து சிறு கதிர்கள் வெளித்தோன்றி பின்னர் பட்டு குஞ்சம், அதிலிருந்து மகரந்தும் கொடிகள் தொங்கிக் கொண்டு அதன் பின்னர் ஊமி வருகின்றது.
அதற்கு பின்னர் வித்தானது மீண்டுமாய் வருகின்றது. இந்த பரிபூர்ண உவமையில் இங்கே நாம் மூன்று படிகளை பார்க்கிறோம். இவைகள் எப்படி சரியாய் பாவனையில் பொருந்துகிறது ஏனென்றால் தேவன் எல்லா இயற்கையின் சிருஷ்டிகர்த்தராய் இருக்கிறார். ஆகவே தேவன் எப்படி மாறாதவராய் இருக்கிறாரோ அப்படியே இயற்கையும் மாறாததாய் இருக்கிறது. ஏனென்றால் அதை அந்த நிலைமையில் ஏற்படுத்தியவர் நாம் அதை கண்டு புரிந்து கொள்ளும்படியாக வைத்திருக்கிறார். கவனியங்கள் தண்டாகிய ஆகாரை அதுதான் விதையானது வெளிய துவங்கின போது உண்டான ஆரம்பமாயிருக்கிறது. அது பார்ப்பதற்கு எவ்விதத்திலும் வித்தை போன்று காணப்படவே இல்லை. அது ஒரு தண்டுதானே. ஏனென்றால் அவள் ஒரு அடிமை பெண், வாக்குத்தத்திலேயே இல்லாதவள், வார்த்தையோடு அதற்கு எந்த சம்பந்தமும் இல்லாதவள், வெறுமென வித்தை சுமந்து செல்பவள். மகளிர் உடைய சாராளாகிய பட்டு குஞ்சத்தை கவனியுங்கள். யூத தேசம் அவள் மூலமா எழும்பிட்டு சாராளில் இருந்து ஈசாக்கு வந்தான், ஈசாக்கில் இருந்து யாக்கோபு வந்தான், யாக்கோபு கோத்திரபதாக்களை கொண்டு இருவரும் இன சேர்க்கையில் ஈடுபட்டனர். ஆனால் மரியாளோ ஒரு கன்னிகை, வாக்கு பண்ணப்பட்ட தேவனுடைய வார்த்தையின் வல்லமையினாலே வித்தை தோற்றுவித்தாள். அது உண்மை. தண்டாகி ஆகார் இரண்டு மனைவிகளும் வாக்கு தத்தத்தை சந்தேகித்தனர். ஆனால் அது எதை கொண்டு வந்தது என்பதை கவனியுங்கள். ஆபிரகாமி இரண்டாவது மனைவாகிய ஆகார் பார்க்க போனால் அவள் முற்றிலுமாக ஒரு வைப்பாட்டி. ஆனால் அவள் ஒரு ஆண் பிள்ளையை தோற்றுவித்தாள். அவன் எப்பேற்பட்டதான ஒரு மனிதன். ஆனால் வேதம் சொல்லுகிறது அவன் ஒரு துஷ்ட மனிதனாயிருந்தான் என்று. அவன் வில்வித்தையில் வல்லவனாயிருந்தான். ஒருவனாலும் அவனை மேற்கொள்ள முடியவில்லை. ஒருவராலும் அடக்க முடியாதவனாயிருந்தான். மனம் மாறக்கூடாதவனாயிருந்தான். காட்டு மிராண்டியாயிருந்தான். அவன் அடுக்கி வழுக்கி கொண்டு வர முடியாதவனாயிருந்தான். அவன் துஷ்ட மனிதனாயிருந்தான். ஏனென்றால் அவன் தேவனுடைய வார்த்தைக்கு முரணாயிருந்தான். முரணாயிருக்கின்ற எதுவானாலும் சரி, எந்த பிரசங்கியும், எந்த சாதாரண அங்கத்தினரும், எந்த சபையும் தேவனுடைய வார்த்தைக்கு முரணாயிருக்கின்ற எதுவும் ஒரு துஷ்டமான விபச்சார ஹாலிவுட் உலக பிரகாரமான கூட்டத்தையே கொண்டு வரும். அவர்களால் கலப்பில்லாத வார்த்தையோடு கூட இருக்க முடியாது. ஏனென்றால் அது வாக்குத்தத்திலும் கூட சேர்ந்து கொள்ளப்படவில்லை. வாக்குத்தத்தின் உண்மையான மனைவியாகிய சாராள் பட்டு கொஞ்சமா இருப்பதனால் ஒரு நல்ல மனிதனை பெற்றால், அதற்கு பதிலாக தேவனை சேவிக்கின்ற வாக்குத்தம் பண்ணப்பட்ட ஒரு தேசத்தை கொண்டு வந்தால். ஆனால் மரியாளோ எவ்வளவு சேர்க்கையும் இல்லாமல், ஆனால் வாக்குத்தம் பண்ணப்பட்ட வார்த்தையை விசுவாசித்து ஒரு மனுஷனையும் மரியாதவளாய் கன்னியாய் இருக்கையிலே அதை தோற்றுவித்தாள். தேவனுடைய தூதனானவர் அவளை சந்தித்து, மரியாளே வாழ்க, ஸ்திரீகளுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவளே, கர்த்தருடனே இருக்கிறார் என்றான். அதற்கு மரியாள், இந்த காரியங்கள் எப்படி ஆகும் என்றால், அதற்கு தேவதூதன் பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் நிழலிடுவார் என்றான். இத்தகைய சம்பவம் அதற்கு முன்னர் எந்த காலத்திலும் சம்பவித்ததே கிடையாது. ஆனால் மரியாள் தேவனை விசுவாசித்தாள். அதற்கு அவள், இதோ நான் என் ஆண்டவருக்கு அடிமை என்றாள். அவள் வார்த்தையை விசுவாசித்தாள். அவள் எப்படி அதை பெற்றுக் கொள்ள போகிறாள்? ஆபிரகாம் ஒரு இனச்சேர்க்கையில் ஈடுபட்டு ஆகார் ஒரு பிள்ளையை பெற்றாள் என்றவள் அறிவாள். சாராளும் ஆபிரகாம் ஒரு இனச்சேர்க்கையில் ஈடுபட்டு ஒரு குழந்தையை பெற்றாள் என்றவள் அறிவாள். வாக்குத்தத்தின் பிள்ளைகள் அடிமையானவளும் சுவாதீனமானவளும். ஆனால் இங்கே கூடாதவர்களை விசுவாசித்த ஆபிரகாமின் விசுவாசத்தோடு சேர்ந்து கொள்ளும்படியாக அவள் விசுவாசிக்கும்படியாக கேட்டுக் கொள்ளப்பட்டாள். தேவன் அந்த விடமாக சொல்லி இருக்கிறார். ஆனால் அது அப்படியே தான் ஆகும். அது சரியாக ஆகிவிடும். அவள் தேவனை விசுவாசித்தாள். ஒருபோதும் கேள்வி கேட்டதே கிடையாது. அவள் இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை என்றாள். உலகத்திலிருந்து எவ்வளவு குற்றத்தை சுமத்தினாலும் அது சகிக்க வேண்டி இருந்தாலே பரவாயில்லை, உம்முடைய வார்த்தையின்படியே ஆக கடவுள். அங்கே வந்தது அசலான மூல வித்து. ஆகாரால் செய்ய முடியவில்லை ஏனென்றால் அது இன சேர்க்கையா இருக்கிறது. அது உண்மை. சாராளாலும் அதை செய்ய முடியவில்லை ஏனென்றால் அது இன சேர்க்கையா இருக்கிறது. பாகுபாடுகளின் கீழ் இருக்கின்ற சபையாலும் அதை தோன்ற செய்ய முடியவில்லை. ஒரு வாக்குத்தமானது பிள்ளைகளை கொண்டு வர வேண்டுமானால் தேவனுடைய வார்த்தையின் பேரில் உள்ள கன்னிகையின் விசுவாசத்தினால்தான் அது தோன்ற செய்ய முடியும். பாகுபாடுகள் ஒருபோதும் ஒரு மறுபடியும் பிறந்த சபையை தோன்ற செய்யாது. அதனால் அது செய்ய முடியாது. அதற்கு பதிலாக இன்னொன்றை தான் அதனால் தோன்ற செய்ய முடியும். அதை போன்று காணப்படுகின்ற வேறொன்றை தான் அது தோன்ற செய்ய முடியும். அதை போன்று இருக்க அது பிரயாசிக்கிறது. ஆனால் ஒரு அசலான மறுபடியும் பிறந்த தேவனுடைய சபையானது அது என்னமாக இருந்தாலும் எந்த சூழ்நிலையும் மத்தியிலும் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கும். ஏனென்றால் அது கலப்பில்லாததாக இருக்கிறது. இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவது தேவனுடைய வாக்குத்தத்தை கொண்டுதான் முடியும். உண்மையானவளான மரியாள் இன சேர்க்கை இல்லாமல், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுள் என்றால், அவள் பெற்றெடுத்தால் அவள் எதை கொண்டு வந்தால், ஒரு துஷ்டனை அல்ல, ஒரு தேசத்தை அல்ல, அவள் வார்த்தையை கொண்டு வந்தாள். தேவன் தாமே மாமிசத்தில் வெளிப்பட்டார்,
ஆமேன். வேதத்தில் தேவன் கொடுத்த எல்லா பாகத்தையும் நிறைவேற்றுகின்ற உண்மையான தேவனுடைய வித்து வெளிப்பட்டது. அவரால் இல்லாமல் எந்த மனிதனும் ஜீவிக்க முடியாது. அவர்தானே உண்மையான வித்து. கோதுமை மணியை கொண்டு வந்ததான பூமியாய் அவள் இருந்தாள். மற்ற இருவரும் ஜீவனை சுமந்து செல்பவர்களாய் இருந்தார்கள். ஒரு இயற்கையான வித்தாய் இருந்தார்கள். நினைவிருக்கட்டும், நான் மற்ற இருவரும் என்று சொன்னேன். இப்பொழுது மரியால் அவளை கடவுளாய் ஆக்கி விடாதீர்கள். சில பேர் செய்ய முயற்சிக்கின்றது போன்று. அவள் ஒரு கடவுள் அல்ல, இல்லையா? மற்றவர்களை போன்று இவளும் கூட வெறுமன வித்து சுமந்து செல்பவளாய் இருந்தாள். ஆனால் வார்த்தையில் விசுவாசம் வைப்பது உண்மையான சாயலுக்கு அதிக நெருக்கமாக கொண்டு போகும். சோளம் அல்லது கோதுமை மணி முதிர்ச்சி அடைவது போன்று அது ஒரு தண்டாய் வெளிவருகிறது. அதற்கு பின்னர் மகரந்தம் உண்டாகிறது. அதற்கு பின்னர் உமியானது வருகிறது. ஆனால் அந்த உமியானது நீங்கள் செய்து கவனமா இல்லை என்றால் சரியாக அப்படியே கோதுமை மணியை போன்றே காணப்படும். அதை தெரிந்து பார்ப்பீர்களே ஆனால் உண்மையான கோதுமையான அந்த ஊமிக்கு உள்ளே இருக்கின்றது. அது மறுபடியும் ஒரு சுமந்து செல்லும் கருவியாயிருக்கிறது. ஆகவே நீங்கள் மரியாதை இன சேர்க்கையின் மூலமா அல்ல, ஆனால் விசுவாசத்தின் மூலமாக சரியாக ஏதோ அதை போன்று காணப்படுகிறது ஒன்றாய் மரியாதை வித்தல்ல. மரியாதை வித்தை சுமந்து செல்லும் கருவியாயிருந்தால் அவர் தானே அசலான விசுவாச வித்தாயிருந்தார். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை அவர் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் கொடுத்தார். விசுவாசம் மட்டுமே அவருடைய வார்த்தையின் பேரில் விசுவாசம் மட்டுமே தேவன் தான் செய்வேன் என்று சொன்னதை தோன்ற செய்யும். கவனியுங்கள், மரியாள் எவ்வளவு அதிகமாய் அந்த உமியானதை போன்று காணப்பட்டால், ஆனால் உமியை போன்றுதான். உமியானது அப்படியே அந்த வித்தை தானே அணைத்துக் கொள்ளுகிறது, பாதுகாக்கிறது, போஷிக்கிறது. அது முதிர்ச்சி அடைந்து தன்னந்தனியாய் நிற்கும் நிலை வருமட்டா எப்படி செய்கிறது? அதையேதான் செய்கிறது. பெந்தேகோஸ்தின் சபையின் காலமும் முதிர்ச்சி அடைந்த கோதுமை மணியை உமியானது திறக்கும் காலம் வரைக்கும் அதை பாதுகாத்து வந்தது. கிறிஸ்துவின் தாயாகிய மரியாள் ஒரு பெற்றெடுக்கும் கருவியாக இருந்தார். அவர் மரியாளின் ரத்தம் இல்லாதவராய் இருந்தார். அவர் யூத ரத்தம் இல்லாதவராய் இருந்தார். அவர் புறஜாதியார் ரத்தம் இல்லாதவராய் இருந்தார். அவர் தேவனுடைய ரத்தமாய் இருந்தார். தேவனின் ரத்தத்தை சிருஷ்டித்தார். இதனை சேர்க்கணுமா? அவர் யுத்தனும் அல்ல, புறஜாதியானும் அல்ல. எந்த குழந்தையிடத்திலும் ஒரு துளி கூட தாயின் ரத்தம் கிடையாது. ரத்தம் தமிழிடத்திலிருந்து வரும். ஹீமோகுளோபின் ஆணையில் தான் இருக்கிறது என்று நாம் அறிவோம். ஒரு கோழி குஞ்சை போன்று அதனால் முட்டையிட முடியும். ஒரு பெட்டை கோழியினாலும் முடியும். ஆனால் அது சேவனுடன் சேராமல் முட்டையிடுமானால் அது ஒருபோதும் குஞ்சு பொறிக்காது. அது ஜீவனற்றது. பார்ப்பதற்கு ஜீவனுள்ள முட்டை போன்று காணப்படும். பார்க்கக்கூடிய இயற்கையான காரியங்கள் எல்லாவற்றிலேயும் அதை போன்றே காணப்படுகின்றது. ஆனால் அதற்குள் குஞ்சு பொறிக்கத்துக்கான ஜீவன் இல்லாதிருந்தது. கிறிஸ்துவனு சொல்லிக் கொள்ளும் ஜனங்களுடைய காரியங்களும் அப்படியே தான் இருக்கிறது. அவர்கள் அநேகர் கிறிஸ்துவளை போன்று காணப்படுகிறார்கள். கிறிஸ்துவளை போன்று பாவனை செய்ய முயற்சிக்கிறார்கள். ஆனால் வார்த்தையாய் வழிபட்ட கிறிஸ்துவங்களுக்குள்ளாய் உடையவர்களாய் இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் ஒரு உண்மையான வேதம் விசுவாசி கிறிஸ்தவனாக ஒருபோது முதிர்ச்சி அடைய மாட்டார்கள். அது எப்பொழுதும் ஒரு ஸ்தாபன சம்பந்தமான காரியமாயிருக்கும். அதனால் ஜீவிக்க முடியாது. ஏனென்றால் ஜீவிப்பதற்கு அங்கே ஜீவன் இல்லை. கொஞ்சம் பொறிக்க முடியாத முட்டை அது ஆண் பறவையோடு சேரவில்லை. அது கூண்டிலேயே அழுகி போகும். ஒரு சபையின் அங்கத்தினர்களை போன்று அவர்களை தட்டி கொடுத்து மேன்மையாக பேசியவளை மூப்பர்களாக்கி மற்ற எல்லாம் செய்யலாம். ஆனால் ஆணுடன் சேராமல் இருக்கும் வரை அக்கூடு முழுவதும் அழுகின முட்டைகளால் இருந்திருக்கும். அது உண்மை. சிவக்கும் கருவியான உமி அதை போஷித்தது. அது உண்மைதான். அது அதற்கு பிறகு வீட்டானது உமியை விட்டு போகத்தான் வேண்டும். அல்லது உமியானது சூரிய வெளிச்சத்தினால் அதை முதிர்ச்சி செய்யும்படி வித்தை விட வேண்டும். எல்லாவற்றையும் நாம் பாவனையில் காண்கின்றோம். இந்த கடைசி நாட்கள் சபையானது எப்படி வித்தை போன்று காணப்படும்படியாக எவ்வளவு தத்துவரூபமாய் காணப்படுகின்றது. இந்த ஸ்தாபன பெந்தேகோஸ்தமானது எந்த விதமாக இந்த கடைசி நாட்களில் எழுப்பப்பட்டிருக்கிறது என்று பாருங்கள். அதை குறித்து நாம் பின்னர் விவரமாய் பார்ப்போம். வித்தை போன்று காணப்படும்படியாக எவ்வளவாய் அதை போன்றே காணப்படுகிறார்கள் என்று பாருங்கள். கோதுமை மண்ணிலிருந்தோ அல்லது கதிரில் இருந்தோ உமியானது வெளி தோன்றி வரும்போது பட்டு குஞ்சுமானது இரண்டாவது கட்டத்திலே விழுந்து போய் மூன்றாவது கட்டத்தை உண்டாக்கும் போது அதுதான் உமியானது தோன்றும் போது நீங்கள் மட்டும் அதை நன்றாக கவனித்துக் கொண்டு வரவில்லை என்றால் உண்மையான கோதுமை மணி அதற்குள் இருக்கின்றதா இல்லையா என்று உங்களால் சொல்லவே முடியாது. முதலாவது மணியானது வெளி தோன்றும் போது கோதுமை மணியை போன்றேதான் காணப்படும். ஆனால் நீங்கள் உட்கார்ந்து திறந்து பார்ப்பீர்களேயானால் அங்கே கோதுமை மணியையே உங்களால் காண முடியாது. அது வருவனே பதர் கோதுமை மணியை சுமந்து செல்லும் கருவியா இருக்கிறது. கோதுமை மணி அதிலிருந்து வருகிறது. ஆனால் நினைவிருக்கட்டும், பதருக்கு பின்னர் வேற எந்த கட்டமும் இல்லை. மரியாளுக்கு பிறகு வேறொரு பெண்ணின் மூலமாக வித்து வாக்குத்தம் பண்ணப்பட்டில்லை. அவ்வாறே பெந்தேகோஸ்திற்கு பின்னர் வேறொரு சாபனமும் வாக்கு பண்ணப்படவில்லை. அங்கிருந்து வெளி தோன்றுவது எடுத்துக் கொள்ளப்படுவதற்குரிய மனவாட்டியே, எடுத்துக் கொள்ளப்படுவதற்குரிய வித்து மறுபடியும் வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை. கவனியங்கள், எவ்வளவாய் அதை போன்றே காணப்படுகிறது என்று பாருங்கள். மத்திய 24 இந்த கடைசி நாட்கள் இரண்டு வித்துக்களும் அவ்வளவு நெருக்கமாக இருக்கும் என்று கூறுகிறது. சபையைச் சேர்ந்த ஜனங்களுடைய சபையின் ஆவியும் மனவாட்டி ஜனங்களுடைய மனவாட்டியின் ஆவியும்
கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டுள்ள வஞ்சிக்கத்தக்கதாக இரண்டும் அவ்வளவு நெருக்கமாக இருக்கும். அது அவ்வளவு அருகாமையில் இருக்கும். அதை எப்படி தண்ணின் வழியாக வந்தது என்று பாருங்கள். இப்பொழுது கவனியுங்கள், நாம் இங்கே எரிய உதாரணமாக பார்க்க போகிறோம். ஒரு மனவாட்டி வித்தை கொண்டு வருவதில் சபையின் காலத்தில் லூத்தர் அதே ஆவியில் இருந்தான். ஒரு சிறு கோதுமை மணியின் மேல் லூத்தர் நின்று கொண்டிருந்தான். அதுதான் விசுவாசத்தினாலாகும் நீதிமானாகுதல். அவன் தண்டாகி ஆகாரை போன்றே இருந்தான். கவனியுங்கள், அன்பின் காலமாகிய பிலடெல்பியாவின் வெசிலி சாராளின் பாவனையாயிருந்தான். அது பட்டு குஞ்சத்தை தோற்றுவித்தது. வெசிலியின் காலத்தில் மற்ற காலத்தை காலம் அப்படியாத்தான் இருக்கிறது. ஸ்தாபனமற்ற ஸ்தாபன கட்டுப்பாடுகளுக்கு புறம்பாக தேவனுடைய வார்த்தை வர வேண்டியதாக இருக்கிறது. லூதர் தன்னுடைய முதலாவது வார்த்தையோடு உமிக்கு போய்விட்டான். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். வெஸ்லி இரண்டு வார்த்தையுடையவனாய் இருந்தான். பரிசுத்தவாகுதல் கிருபையின் இரண்டாவது நிச்சயமான கிரியை. பெந்தேகோஸ்தே மூன்றாவது வார்த்தையுடையதாய் இருந்தது. வரங்கள் திரும்ப அளிக்கப்படுதல். ஆனால் முழு வித்தும் வெளித்தோன்ற வேண்டியதாக இருக்கிறது. பாருங்கள், எப்படி ஒரு வார்த்தையிலும் இரண்டு வார்த்தையிலுமாக இன்னொரு வார்த்தையிலும் அவர்கள் ஸ்தாபனமாக்கிக் கொண்டார்கள். ஆனால் ஸ்தாபனமாக்கிக் கொள்ள முடியாத ஏதோ ஒன்று அங்கு இருக்கத்தான் வேண்டும். மறுபடியும் மனமாற்றத்தினை தோற்றுவிக்க கூடிய முழுவதுமான ஜீவனாவது இருக்கிறது. இதற்கு பிறகு இனி ஒரு சபை காலம் இருக்க முடியாது. சகோதர சகோதரிகளே, நாம் முடிவு காலத்தில் இருக்கிறோம். நாம் இங்கு வந்து விட்டோம். நாம் வந்து சேர்ந்து விட்டோம். தேவனுக்கு நன்றி உண்டாவதாக. ஆமென். இப்பொழுது அனைத்து காரியங்களும் அவ்வளவு உண்மையாக இருக்கிறது நாம் காண்கிறோம். இருப்பினும் நான் இங்கே என்ன கவனிக்கிறோம் என்றால், அவள் அல்லது வேஸ்லி தண்டாக இருப்பாளாயின், பின்னர் பெந்தேகோஸ்தே உமியாய் இருக்குமாயின், இதுவே கோதுமை மணி வருகின்றதான் அடுத்த கட்டமாய் இருக்க வேண்டும். ஆனால் சகோதரே சகோதரியே, தண்டு கோதுமை மணி அல்ல, பட்டு குஞ்சமும் கோதுமை மணி அல்ல, உமியும் கூட கோதுமை மணி அல்ல. இருப்பினும் ஒவ்வொரு முறையும் அது முதிர்ச்சி அடையும் போது பார்ப்பதற்கு கோதுமை மணியை போன்றே காணப்படுகின்றது. தண்டு கோதுமை மணியை போன்று காணப்படுகிறதில்லை. அப்படியானால் அடுத்து வருகின்றது என்ன? பட்டு குஞ்சம் கொஞ்சம் கூடா இருக்கும். அது கதிரை காட்டிலும் அதிகமாக கோதுமை மணியை போன்று காணப்படும். அடுத்து வெளிவருவது என்ன? உமி. அது கோதுமை மணியை பற்றி கொண்டு அதை போஷிக்கிறது. இப்பொழுது நீங்கள் ஆபிரகாமுக்கு பண்ணின வாக்குத்தத்தை நோக்கி பாருங்கள். உன் வித்து ஆவிக்குரிய பிரகாரமாக பேசுகின்றார். நம்ம யாருக்காவது தெரியுமா? அவர் கிறிஸ்துவை குறித்து பேசுகிறார், ஈசாக்கை குறித்து அல்ல. அவருடைய விசுவாச வித்தின் மூலமாக. கவனியுங்கள், முதலாவது பிள்ளை அடிமை பெண்ணின் மூலமாக பிறந்தது. வாக்குத்தத்தை போன்று ஒன்று காணப்படவில்லை. யாரிடத்திலும் தேவன் அவருடைய வார்த்தையை வாபஸ் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அது எந்த விதமாக வரும் என்று தேவன் சொன்னார், அந்த விதமாகத்தான் அது வரும். ஆனால் சாரால் சபையின் பிரதித்துவமாக இருந்தபடினால், சபையின் பாவனையாக இருந்தபடினால் அவள் அதிக அசாதாரணமாய் உள்ளது என்று நான் நினைக்கிறேன். நான் அதில் நம்பிக்கை வைக்க முடியவில்லை. ஆகவே நீங்கள் ஆகாரம் எடுத்துக் கொள்ளுங்கள். அங்கே பாருங்கள், அந்த தண்டானது வாக்குத்தத்தத்தை போன்று காணப்பட்டது. இருப்பினும் இன்னும் அது அசலான வாக்குத்தத்தமாய் இல்லை. ஏனென்றால் ஈசாக்கிக் கொள்ளிருந்த இஸ்ரவேல் அசலான வார்த்தையானது தோன்றின போது அதை மறுதளித்து ஏற்க தவறிப்போனான். அடிமையானவர்களின் மகன் சாதீனமுள்ளவனின் மகளை துன்பப்படுத்தவில்லையா? அவரே ஸ்தாபனத்தின் வித்தானது அசலான கோதுமை மணியை துன்பப்படுத்தும். அது எப்பொழுதும் அந்த விதமாக தான் சம்பவிக்க வேண்டியதாக இருக்கிறது. அவர்கள் ஒருமித் சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை. அவர்கள் ஒருவருடன் சம்பந்தப்படவில்லை. அவர்கள் முற்றிலுமாக இரண்டு வித்தியாசப்பட்ட வாக்குத்தங்களும் இரண்டு வித்தியாசமான காலங்களும் ஒப்பிட்டு பார்க்க முடியாதவர்கள். ஆனால் இருப்பினும் அவர்கள் வரும் என்று வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வித்து அல்ல. சாராளும் அந்த வித்து அல்ல, ஆகாரம் அந்த வித்து அல்ல, சாராளும் அல்ல, மாரியாளும் கூட அந்த வித்து அல்ல. மாரியாள் அந்த வித்து அல்ல. அவள் வித்தை சுமந்து செல்லும் கருவியாயிருந்தாள். ஆனால் அவள் அதை போஷித்தாள். அவளுடைய கற்பத்திலிருந்ததை வெளித்தோன்ற செய்தார். உமியான கற்பத்திலிருந்து கோதுமை மணியை தோன்ற பணிந்தது போன்று. ஆனால் பதர் வித்தல்ல. அது கோதுமை மணிக்கு மிகவும் நெருக்கத்தில் உள்ளது. அது அப்படியே வித்தை அணைத்துக் கொண்டிருந்தது. அது தண்டின் காலத்தில் இருந்த போது அந்த ஜீவனானது தண்டு முழுவதிலுமாக சிதறி பரவலாக இருந்தது. அது மகரந்த பொடியை வந்து அடைந்த போது அது மிகவும் நெருக்கமாகிவிட்டது. ஆனால் பதரிடத்தோ வந்த போதோ அது வித்தை போன்று அங்கேயே இருந்து கொண்டு வித்தை போன்று உருவத்தை உண்டாக்கிக் கொள்ளுகின்றது. கடைசி நாட்களில் என்ன இருக்கும் என்று இயேசு நமக்கு சொல்லி இருக்கிறார். தெரிந்து கொள்ளப்பட்டுள்ள வஞ்சிக்கத்தக்கதாக அவ்வளவு நெருங்கி இருக்கும். ஆனால் வித்தானது அங்கிருந்து பின்னர் வெளி தோன்றுகிறது. பின்னர் ஜீவனானது பதரை உமியை விட்டு போகின்றது. உமியானது ஒரு சுமந்து செல்லும் கருவியாக சரியாக அதுதான். நம்முடைய ஸ்தாபனங்கள் சுமந்து செல்லும் கருவிகள் உடையதாக இருக்கின்றது. லூத்தர், வெஸ்லி, பெந்தேகோஸ்துகள், கோதுமை மணியானது வர வேண்டிய வேலையாக இருக்கின்றது. கவனியுங்கள்,
அவள் அந்த வித்தல்ல, மரியாளம் அந்த வித்தல்ல. வெறுமனே ஒரு உமி, வட்டு குஞ்சம், தண்டு, வார்த்தையின் ஒரு பகுதியை சுமந்து செல்லும் கருவிகள். முழு வார்த்தையும் அல்ல. லூத்தரிடம் நீதிமானாகுதல் இருந்தது, வெஸ்லியிடம் பரிசுத்தமாகுதல் இருந்தது, பெந்தகோஸ்தியிடம் வரங்களை திருப்பி அளிக்கப்படுதலை உண்டாயிருந்தது. ஆனால் வார்த்தை வந்தபோது அவர்களால் அதை கொண்டு வர முடியும். அதாவது நீதிமானாகுதல் ஒரு மனிதனை ரட்சிக்க முடியும். நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நிச்சயமாக. தண்டானது கோதுமையின் ஒரு பாகம் என்று விசுவாசிப்பது போன்று அது வார்த்தையை சுமந்து போகின்ற ஒரு கருவியாய் இருக்கின்றது. நிச்சயமாக அது அப்படி இருக்கின்றது. ஆனால் அது வெறுமனே ஒரு சுமந்து செல்லும் கருவியே, அது ஜீவன் அல்ல. பின்னர் அது தொடர்ந்து வருகிறது, பரிசுத்தமாகுதல். எத்தனை பேர் பரிசுத்தமாகுதலை, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? நீங்கள் வேதத்தை விசுவாசிக்கிறீர்களா? விசுவாசிக்கத்தான் வேண்டும். நிச்சயமாக அது சற்று அதிகமாக இருக்கிறது. அது இரண்டு வார்த்தைகள் இருப்பினும் வித்தல்ல. அதற்கு பின்னர் பெந்தகோஸ்துகள் வரங்கள் திரும்ப அளிக்கப்படுதல், அந்நிய பாஷையில் பேசுதல், அதை அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டதற்கான ஆரம்ப அடையாளமாய் கருதினர். அந்நிய பாஷையில் பேசுதலை அங்கே அவர்கள் அதை ஆரம்ப அடையாளமாக கருதினர். அது என்னத்தை கொண்டு வந்தது? உமியை கொண்டு வந்தது. ஆனால் அவர்கள் ஸ்தாபனமாக்கி கொண்டார்கள். ஆனால் நீங்கள் நானும் என் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம், இன்னும் மற்ற காரியங்களை சொல்வீர்களானால் அப்பொழுது உமியான அது நின்று தன்னை தூர இழுத்துக் கொள்ளுகிறது. ஆனால் உண்மையான அந்த அசலான மனவாட்டி சபையானது அதன் மத்தியில் முழு வார்த்தையும் அது நிறைவோடு கொண்டு வரவும். ஏனென்றால் அவர் நேற்று மீண்டும் இன்று மாணவராய் இருக்கிறார். கவனியங்கள், மரியாவின் கர்ப்ப பையில் வித்து இருந்தது. ஆனால் வித்தானது வெளிவந்த போது அது சொன்னது, நான் என்னை அனுப்பியுடைய சித்தத்தையே செய்வேன், நானும் என் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம், நான் அவருடைய கிரியைகளை செய்யவில்லை என்றால் என்னை விசுவாச தேயுங்கள் என்று. அதுதான் வித்து. என்னிடத்தில் பாவம் அவிசுவாசம் உண்டு, உங்களில் யார் என்னை குற்றப்படுத்திக் கொள்ளும்? நான் என்ன செய்வேன் என்று வேதம் வாக்களித்துள்ளதோ நான் செய்து உள்ள காட்டினேன். தேவன் அதை என் மூலமாக நிரூபித்து காட்டினார் என்று அவர் சொன்னார். யாரால் அதை எனக்கு சொல்ல முடியும்? ஆனால் உமியாகிய மரியாளில் இருந்த வித்து. அதுதான் வித்து என்று கூறும் அளவிற்கு அவ்வளவு நெருக்கமாக இருந்தது. ஆனால் வித்து அதுவல்ல. அதே அப்பொழுது கர்ப்பப்பைக்குள் இருந்தது. கவனியங்கள், பெந்தகோஸ்து காலத்தில் ரூதின் காலத்தின் வழியாக, வெசுவின் காலத்தின் வழியாக, இந்த பெந்தகோஸ்தின் வழியிலேயும் அதே காரியமாய்த்தான் இருந்தது. இப்பொழுது கவனியங்கள், ஆனால் ஏழாம் முத்திரை திறக்கப்படும் போது வெளிப்படுத்தின விசேஷம் பத்தாம் அதிகாரம் முழு வார்த்தையும் மீண்டும் வெளிப்படுவதன் மூலமாக பிறந்து முழு வல்லமையோடு கூட தேவனுடைய ஆவியினால் ரூபகாரப்படுத்தப்பட வேண்டும். பூமியிலே வார்த்தையானது அன்று வெளிப்பட்டது போன்று அதே விடமாக வெளிப்பட்டு அது பூமியில் இருந்த போது செய்த அதே காரியங்களை இன்றைக்கும் செய்கிறதா இருக்க வேண்டும். ஆமென். எபிரேயர் 13:8 பதினேழு 30 கடைசி நாட்களில் சோதோமி நாட்களை போன்று இருக்கும். மனுஷகுமாரன் தம்மை மறுபடியும் வெளிப்படுத்தும் போது காரியங்கள் அதே விதமாய் இருக்கும் என்றார். உலகம் சோதோமி நிலைமையில் உள்ளது. லோத்துமோ மனைவியும் போன்று அதனோடு சபையானது சோதோமுக்குள்ளாகிவிட்டது. இப்படிப்பட்ட காரியங்களில் இருந்து வெளியே இழுத்து பிரித்தெடுக்கப்பட்ட தேவனுடைய தெரிந்து கொள்ளப்பட்டதான சபை உலகத்தில் எங்கோ இருக்கிறது என்று நான் சொல்லுகிறேன். தேவனுடைய வெளிப்படத்தில் அதனுடைய கவனத்தை கவர்ந்து விட்டது. நாம் கடைசி நாட்களில் ஜீவிக்கிறோம். உமியான தன் சத்தை வித்திற்குள் கொடுத்து விட்டது, அது வெளியே போய்விட்டது. அது ஒரு நல்ல உமி, ஆனால் அது தன் காலத்தை முடித்து விட்டது. பாருங்கள், வார்த்தை மனவாளனுடைய வார்த்தை மனவாட்டியாக இருக்கிறார். ஆபிரகாம் இயற்கையான வித்துக்களாக ஈசாக்கும் யாக்கோபும் அல்லது ஈசாக்கின் இயற்கையான வித்தும் இஸ்மவேலின் இயற்கையான வித்தும் இப்படியாக இன்னண்டை இயேசுவை வெளிக்கொண்டு வரும்படியாக அவைகள் நிலத்தில் விழுந்து மறிக்க வேண்டும். அதே விதமாகத்தான் மற்றையாவும் மறித்தது. வித்தானது காய்ச்சலாயிருக்க வேண்டும். நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், வித்தானது மறுபடியும் தன்னை தோற்றுவிக்கத்தக்கதாக உமியானது மறிக்க வேண்டி இருக்கிறது. மகரந்தம் மற்ற காரியங்கள் எல்லாம் மறிக்க வேண்டி இருக்கிறது. இந்த விதமாகத்தான் ஒவ்வொரு காலத்திலும் இருந்தது. தாவனங்கள் வித்தின் ஒரு பகுதியை சுமந்து சொல்லுகின்ற கருவிகளாய் இருந்தது. அதன் ஒரு பகுதி வார்த்தையாய் இருக்கிறது. ஏனென்றால் ஞானவான்களை சீர்திருத்தக்காரருக்கு அது மறுக்கப்பட்டிருந்தது, அல்லது கழுகின் காலம் வரும்பட்டாக அது அவர்களுக்கு முத்திரிக்கப்பட்டிருந்தது. வேதமண்டமண்டமாய் கூறுகின்றது. ஆமையா? ஏனென்றால் அந்த காரியமானது நமக்கு மல்கியா 4 வாக்களிக்கப்பட்டிருக்கின்றது. சரியாக, நாம் தான் அவரது ஞானிகளுக்கும் கன்யா மல்விமான்களுக்கும் மறைத்தார். அண்மையில் நாம் வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தை நாம் தியானித்த போது அந்த 3 தூதர்களும் அல்லது புறப்பட்டு போன அந்த ஜீவன்கள் ஒவ்வொன்றும் லூத்தருக்கு பொருத்தமாய் காணப்பட்டதை நாம் பார்த்தோம். ஒவ்வொன்றும் இன்னொன்றை பிறப்பித்தது. அது காலை இன்னும் மற்ற வேதாகம ஜீவன்களாகும். அவர்கள் தொடர்ந்து நீதிமானாகுதல், பரிசுத்தமாகுதல் என்று பெந்தகோஸ்துகள் மட்டும் போயிற்று. ஆனால் 4வது கழுகாய் இருந்தது. அது உண்மை. அந்த காலத்தினூடாக தேவனதை எழுப்பினார். ஆகவே சரியாக இருக்கும்படியாக அந்த காலத்தினூடாக வர வேண்டியதாய் இருந்தது. ஆமையா? கழுகின் பாகதத்தம் நிறைவேறிக் கொண்டு வருகிறது. இயேசு மரியாளினால் வரவில்லை, ஆனால் மரியாளின் வழியாக வந்தவர் ஜீவன் பதருடன் வருவது போன்று. இன்றிரவு இங்கே இருக்கின்ற அருமையான கத்தோலிக்க சகோதரன் சகோதரிகளும் ஒரு கால் மரியாள் தேவனின் தாயார் நிறுத்திக் கொண்டிருக்கலாம். நீங்கள் சொல்லுகிறது போன்று இருக்கலாம். தேவனுக்கு துவக்கம் முடிவும் இல்லாதவராய் இருக்கும் போது அவள் எப்படி தேவனின் தாயாக இருக்க முடியும்? புரிகின்றதா? அவள் அவருடைய தாயாரானால் அப்பொழுது யார் அவருடைய தகப்பனராய் இருக்க முடியும்? புரிகின்றதா? அவர் அவளுடைய சிருஷ்டிகர்த்தா,
அவள் அவருடைய சிருஷ்டிகர்த்தா அல்ல. மரியாளின் கர்ப்பப்பைக்குள் அவர் தம்மை தாமே உருவாக்கி கொண்டார். அவருடைய சொந்த சிருஷ்டி அல்ல, அவர் தம்மை தாமே சிருஷ்டித்துக் கொண்டார். அவர் அவளால் உண்டானவர் அல்ல, அவளை அவரால் உண்டானவர் அதுதான் உண்மை. சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே இல்லாமல் உண்டாகவில்லை என்று வேதம் போதிக்கின்றது. அப்படி இருக்க எப்படி இருக்க முடியும்? அவர் தாமே தேவனாயிருக்க அவருக்கு எப்படி ஒரு தாயார் இருக்க முடியும்? இப்பொழுது உண்மையான மாதிரியின் உண்மையான வெளிப்பாட்டை நாம் இங்கே காணுகின்றோம். இயேசுவரது முதிர்ச்சி அடையும் மட்டாக இயற்கையான வித்து சுமந்து செல்லும் மூன்று பெண் கருவிகளை இருக்கின்றார். இஸ்மவேலினால் எப்படி வித்தா இருக்கக்கூடாமல் போயிட்டேன் என்றால், இன்றைக்கு நாம் நினைக்கின்றபடியாக திருமண ஆகாமல் பிறந்தவன். ஏனென்றால் அவன் ஒரு அடிமை பெண்ணின் மகன். அதன் பின்னர் சற்று அதிகமாக அவரை போன்று இயேசுவை போன்று வெளிவந்தான் ஈசாக். ஆனால் இன்னமும் அது வித்தாக இல்லை. ஏனென்றால் அது ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் இடையே உண்டான இன சேர்க்கையின்படி பிறந்தவன். அதற்கு பின்னர் தொடர்ந்து வந்தால் மரியாள் கன்னி பிறப்பினாலே இயேசு கிறிஸ்துவை தோற்றுவித்தால் அது உண்மைதான். தேவனாகிய வார்த்தை மாமிசமாயிற்று. இப்பொழுது கவனியுங்கள், அங்கே மூன்று பெண்கள் இருந்தார்கள். இங்கே மூன்று பெண்கள் சபைக்கு மாதிரியாய் இருக்கிறார்கள். ஸ்திரீ எப்பொழுதும் சபைக்கு அடையாளமாய் இருக்கிறார். அர்த்தம் என்னவென்றால், மூன்று ஸ்தாபன காலங்கள் சுமந்து செல்லும் கருவிகள், அவைகளும் கூட வித்திற்கு இடம் உண்டாக்க தண்டு மற்ற காரியங்கள் போன்று மறித்து காய்ந்து போக வேண்டும். உமி தண்டு இலைகள் எல்லாம் மறித்து போகுமட்டாய் வித்தானது முதிர்ச்சி அடைய முடியாது. அதுதான் உண்மை. அதற்குள்ளிருக்கும் ஜீவனில் ஒரு துளியும் விடாமல் அது உறிஞ்சிவிடும். ஆமேன். அவைகளுக்குள்ளிருந்ததெல்லாம் வித்தோடு சேர்ந்து விட்டது, அதை செய்ய முடியாது. இப்பொழுது விற்று தோன்ற வேண்டிய காலம் அல்லது மனவாட்டியின் காலமாக இருக்கிறது. உமியானது மறித்ததா இருக்கிறது, உமியானது காய்ந்து போனதா இருக்கிறது. கன்னிகை வார்த்தையின் காலம் தொடப்படாதது. அது ஒரு கன்னிகை, நினைவிருக்கட்டும், ஒரு கன்னிகை வார்த்தையின் காலம். நீங்கள் அதை தாமரங்களின் கருவிகளை தருவீர்களானால் அது நிச்சயமாய் கன்னிகையாயிரார். நீ அதனிடம் போவதற்கு முன்னர் அது பலரால் கையாளப்பட்டது ஒன்றாயிருக்கும். ஆனால் தேவனுடைய சபையான ஸ்தாபனங்களால் தொடப்பட முடியாது. அல்லேலூயா. அது கன்னிகையின் மூலமாக பிறந்து வெளிப்பட்ட தேவனுடைய வார்த்தையாக இயேசு கிறிஸ்து நேற்று மீண்டும் என்று மாறாதவராயிருக்கிறது. அல்லேலூயா. எவ்வளவு அற்புதமாயிருக்கிறது! நான் அதை நேசிக்கிறேன், நான் அதை விசுவாசிக்கிறேன். அது சத்தியம் என்று நான் அறிவேன். அது தொடப்பட முடியாது. கன்னிகை பிறப்பான மனவாட்டியில் ஸ்தாபன கையாளுதல் ஒன்று அங்கே இருக்க போவதில்லை. இல்லை ஐயா, அப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து வெளியே வரும்படியாக தேவனிடத்திலிருந்து கட்டளை பெற்றதாக இருக்கிறது. அவருடைய அசுத்தமானவர்களை தொடாதிருங்கள், வல்லுறுகளாய் மாறுவீர்கள். என்னை நினைவூட்டுகிறது, அன்று நாள் நான் பீனிக்ஸிலிருந்து கூட்டங்கள் முடித்து விட்டு டூசானுக்கு வந்து கொண்டிருக்கும் போது தேவனுடைய ஆவியானவர் எதையோ என் கவனத்திற்கு கொண்டு வந்தார். அப்பொழுது நானும் என் மனைவியும் பேசிக் கொண்டிருந்தோம். நேரம் கலந்திருந்தபடியினாலே பிள்ளைகள் பின் சீட்டில் தூங்கிக் கொண்டிருந்தனர். ஒரு பருந்தின் மேல் என் கவனத்தை திருப்பினார். நான் கொஞ்ச நேரம் அந்த பருந்தை பார்த்துவிட்டு அதன் செயல்களை கூர்ந்து கவனிக்கலானேன். இன்றைக்கு சபையின் ஒரு சரியான உதாரணமாக இருந்தது. இப்பொழுது ஒரு பருந்தானது நாம் யாவரும் அறிந்துள்ளபடி அதனுடைய மூல சிருஷ்டிப்பில் அதற்கு கொடுக்கப்பட்ட விசேஷ காரியங்களை அது இழந்ததாய் காணப்படுகின்றது. அது முற்றிலும் சரியே. அதனுடைய பெரிய சகோதரனாகிய கழுகை போன்று ஒரு காலத்தில் இந்த வல்லுறு இருந்தது. ஆனால் இப்பொழுதோ அது தன்னுடைய பரலோக மன்னாவுக்காக ஆகாயத்தில் பறந்து போய் ஆகாரம் தேடுவதில்லை. ஆனால் மிகவும் மென்மையாகி போய்விட்டது. அவன் இனி ஒருபோதும் ஆகாயத்தில் பறந்து போவதில்லை. ராஜாடியை போன்று பூமியில் தாவி தாவி செல்லும். டெலிபோன் கம்பத்தின் மேல் உட்கார்ந்து கொண்டு தாவி தாவி சென்று செத்த முயல்களை வேட்டையாடும். ராஜாலி இந்த விதமாய் நடந்து கொள்ளும்படியாய் உண்டாக்கப்பட்டதல்ல, கழுதை போன்று இருக்கும்படியாய் தான் உண்டாக்கப்பட்டது. இப்போது சரியாக சபை போன்று இருக்கிறது. அது கழுதி போன்றே உண்டாக்கப்பட்டது. அது உன்னதங்களிலே தன் ஸ்தானத்தை எடுக்க வேண்டும். ஆனால் அதற்கு பதிலாக அது மிருதுவாகிவிட்டது. கண்டிராத உயரங்களுக்கு நீலவானத்திற்கு அது பறந்து போவதில்லை. இல்லை ஐயா, அது தன்னுடைய நவீன முறைகளாகிய சுவீகாரம், கல்வி, ஏதோ மனிதனால் ஆக்கப்பட்ட ஸ்தாபன வேலை சாஸ்திரம் போன்றவரை நம்பி இருக்கிறது. வேறு ஏதோ ஒன்று கொண்டு போட்ட பாரி அழுகி போன செத்த முயல்களை தேடிக்கொண்டிருக்கிறது. பூமியில் தத்தி தத்தி போய்க் கொண்டிருக்கிறது. அது உண்மைதான். ஒரு ராஜாடி அது எதை அறிவிக்கிறது? கழுகானது ஒரு துளியும் மாறவில்லை, அது கழுகாகவே இருக்கின்றது என்று. அவன் ஆகாயத்தில் உயர போகின்றதே கிடையாது. தன்னுடைய புதிய மன்னாவை பிடிக்கும்படியாக ராஜாடி உயர ஒருபோதும் போவது கிடையாது. ஏற்கனவே மனித்ததாக உள்ளதை அவன் கண்டு கொண்டு அதை சார்ந்து ஜீவிக்கின்றான். ராஜாலி பறந்து உயர போவதில் தரையில் வரும்படியாக வேலி கம்பத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கும். ஆனால் ஒரு வயதான ராஜாலியை இன்று கவனியுங்கள், வீரிகள் எழுத போய் டெலிபோன் கம்பிகளில் நிறைய உட்கார்ந்து கொண்டிருக்கும். ஏதாவது சேர்த்து அழுகி போனது கிடைக்குமா என்று பார்த்து கொண்டே இருக்கும். பறப்பதற்கு சிலைகள் இல்லாது போன்றதான் நிலைமைக்கு அது வந்து விட்டது. நீ காண்கிற முதலாவது காரியம் என்னவென்றால், அது எப்போதும் தரையிலேயே இருக்குமே என்றால்
அவ்வளவு மிருதுவாகி பூமியில் இருந்தே விட்டது. தேவனதற்கு அளித்த பலனை ஒருபோதும் உபயோகிப்பதில்லை. அதனுடைய விசேஷ அம்சம் என்னவென்றால் உயர ஆகாயத்தில் பறந்து போய் அங்கிருந்து கீழே கவனிக்க வேண்டும். ஆனால் இப்பொழுதோ அது அவ்வளவு கீழாக வந்து மேலேயே நோக்கி பார்க்கிறதில்லை. அதனுடைய மனதை செத்த முயல்கள் வீதிகளில் கொல்லப்பட்டு நசுங்கி கிடக்கும் உடல்களின் மீதுமே வைக்கப்பட்டிருக்கிறது. அதுபடி கழுகல்ல, ஆனால் ஏதோ கழுகை போன்றது. கல்வி மற்ற காரியங்கள் இருந்து தன் ஆகாரத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கும் சபையை போன்று சரியாக உள்ளது. லூத்தர், வெஸ்லி, பெண்டைகோஸ்துகள் போன்றவர்களை விட்டு போன எத்தனையோ வருஷங்களுக்கு முன்பாக மறித்து போயிருந்தான காரியங்களில் தன்னுடைய ஆகாரத்தை எதிர்நோக்கி இருக்கின்றது. விசுவாசிக்கின்றவளா எல்லாம் கூடும் என்றதான வார்த்தை நுதங்களிலே பறந்து போய் தேடுவதற்கு பதிலாக ஏதோ மனிதனால் ஆக்கப்பட்ட கோட்பாடுகளிலான காரியங்களிலே தேடிக்கொண்டிருக்கின்றது. பிணந்தினிகளின் பழக்க வழக்கங்களை அது கை கொண்டுள்ளது. அந்த மறுத்து போன காரியங்கள் பருந்துகளுக்காக உலகத்திற்காக விட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. கல்வி இன்னும் மற்றவை போன்ற காரியங்கள் உலகத்திற்காக விடப்பட்டிருக்கின்றது, சபைக்காக அல்ல. அவன் அவ்வளவு மிருதுவாகி போனால் அவனால் முடியாது. இனி அவர்கள் கரடுமுரடாய் இருக்க போவதில்லை. விசுவாசிக்கிறவளா எல்லாம் கூடுமான கரடுமுரடான உலகங்களிலே அவனால் போக முடியாது. அவன் அங்கேயே உட்கார்ந்து கொண்டு டாக்டர் இன்னார் இன்னார் இன்னும் விதமாக கூறுகின்றார் என்று சொல்லுவான். என்னுடைய ஸ்தாபனம் அந்த விதமாக விசுவாசிப்பதில்லை. ஓ, தலைக்கீழாக்கப்பட்ட ராஜாலியே, தேவனுடைய வாக்குத்தத்தங்களுக்குள் பறந்து செல்ல பயப்படுகின்றாய். அற்புதங்களின் நாட்கள் முடிவடைந்து விட்டன என்று நீ கூறுகின்றாய். உன்னுடைய இறக்கைகளை விரித்து உயர பறந்து போக பயப்படுகின்றாய். ஜெப கூட்டங்களில் கூட பங்கு கொள்ள முடியாத அவ்வளவு மிருதுவாகி விட்டாயா? பீடத்தண்டை 10 நிமிடங்களுக்கு மேல் நிற்க பயப்படுகின்ற அளவுக்கு வந்து விட்டாயோ? ராஜாலியை போன்று தத்தி தத்தி சென்று தலையில் இருக்கும் செத்த சடலங்களை புசிக்கின்றாய். ஆமையா, உயரத்தில் இருக்கும் கரடுமுரடானவைகளுக்கு இனி போக முடியாதபடி அவன் மிகவும் மிருதுவாகி விட்டான். ராஜாலியை போன்று தத்தி தத்தி போகிறான். ராஜாலியின் ஆகாரத்தை புசித்து அருவாகத்தான் அது இருக்கிறது. அது உண்மையே பார்ப்பதற்கு அதே போன்றே ஆரம்பிக்கும் மட்டாக காணப்பட ஆரம்பிக்கும் மட்டாக ராஜாலியை போன்று நடந்து கொள்ளுகிறது. அது இனி பருந்தை விட மோசமாகத்தான் இருக்க போகின்றது. ஒரு பருந்தை விட ராஜாலியாகத்தான் காணப்படுகின்றான். ஒரு பருந்து பறக்க வேண்டும் டெலிபோன் கம்பிகளில் உட்கார்ந்து கொண்டு செத்த முயல்களை தேடுவது. அதன் பின்னர் அந்த இடத்திற்கு கீழே இறங்கி போய் வீதியில் தத்தி தத்தி ஒரு ராஜாலியை போன்று போவது. புரிகின்றதா? சபையானது இன்றைக்கு அந்த நிலை தான் நடந்துள்ளது. எனக்கு இங்கே ஒரு முயல் கிடைக்கும் போது அவ்வளவு உயரத்திற்கு பறந்து போவதனால் என்ன பிரயோஜனம்? ஆனால் அவைகள் செத்து போனவைகள், அவைகள் அடுங்கி போனவைகள், அவைகள் கெட்டு போனவைகள். ஒரு காலத்தில் அவைகள் நன்றாக இருந்தது. அதே விதமாகத்தான் இருக்கின்றது. லூத்தர், வெஸ்லி, பெந்தகோஸ்து உபதேசங்கள். நீ ஏன் ராஜாலியை போன்று சாப்பிட வேண்டும்? இஸ்ரவேலின் பிள்ளைகள் பிரயாணம் பண்ணின போது ஒவ்வொரு நாளும் உன்னதத்திலிருந்து புதிய மண்ணாவது பொழிந்தது. அடுத்த நாளுக்கு மீதியா வைக்கப்பட்டது எல்லாம் கெட்டு போயிற்று. நாங்கள் நாட்டுப்புறத்தில் அதற்கு புழுபுழுத்து விட்டது என்று சொல்லுவோம். இன்றைக்கு நம்முடைய அனுபவங்களில் அப்படிப்பட்ட புழுக்கள் அதிகமாய் உள்ளது. நம்முடைய மார்க்கமானது யாரோ ஒருவர் சொன்னது, யாரோ ஒருவர் சொன்னதை சார்ந்து உள்ளது, அல்லது வாக்குத்தத்தமானது வேறு ஏதோ காலத்திற்கானது என்று சொல்லுவதாய் உள்ளது. சில காலத்திற்கு முன்னர் ஒரு பாப்டிஸ்ட் செய்தியாளர் ஒருவர் என்னமாக வந்து என் வீட்டிற்கு வந்து, பாருங்கள், நான் உண்மை சற்று திருத்தும்படியாக விரும்புகிறேன் என்று சொன்னார். நான் என்ன என்றேன்? அவன், இந்த காலத்தில் நீ அப்போஸ்தல உபதேசத்தை போதிக்க பிரயாசிக்கின்றாய், அப்போஸ்தல காலம் முடிந்து விட்டது என்றான். நான் சொன்னேன், எப்பொழுது என்று? நான் எப்பொழுது ஆரம்பமானது என்று சொல்லுகிறேன், நீ எப்பொழுது முடிந்து விட்டது என்று எனக்கு சொல் என்றேன். நீ வார்த்தையை விசுவாசிக்கின்றாயா என்றேன். அவன், நான் விசுவாசிக்கிறேன் என்றான். அதற்கு நான், சரி, பெண்டைகோஸ்தினால் என்று அப்போஸ்தல காலம் அப்போது தான் துவங்கியது என்று விசுவாசிக்கின்றாயா என்றேன். அவன், நான் விசுவாசிக்கிறேன் என்றான். நான் அப்பொழுது பிரசங்கித்துக் கொண்டிருந்த அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வார்த்தைகளை சொன்னான் என்றேன். நினைவிருக்கட்டும், இயேசு சொன்னார், இதிலிருந்து ஒரு வார்த்தையை எடுத்து போட்டாலும் ஒரு வார்த்தையை கூட்டினாலும் ஜீவ புத்தகத்திலிருந்து அவருடைய பங்கு எடுக்கப்பட்டு போகும் என்று சொன்னார். அந்த புத்தகத்தில் பேர் எழுதப்பட்டுள்ள ஏதோ ஒரு பிரசங்கியோ அல்லது யாரோ ஒருவருக்கு தான். நான் சொன்னேன், பேதுரு சொன்னான், நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாக நடத்தி பெறுவீர்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும். தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொன்னேன். அது எப்பொழுது முடிவடைந்தது? அது என்னைக்கும் உள்ளதா இருக்கின்றது? அது பிணந்தினிகளாய் மாறி போன பருந்துகள் வேறு ஏதோ மறுத்த சடலத்தின் மேல் தத்தி தத்தி சாப்பிடுகின்றன. வேறு ஏதோ காலத்தில் அவர்களுக்காக கொல்லப்பட்டதை புசிக்கின்றன. அது உண்மையே. இனி ஒருபோது அவர்களுக்கு பரலோகத்திலிருந்து விழுந்த புதிய மண்ணா கிடைக்க போவதில்லை. அவர்களுக்கு அது அவசியமும் இல்லை. அவர்களால் ஒரு ஜப கூட்டம் கூட வைக்க முடியாது. ஆரம்பத்தில் கழுகுகள் அல்ல, மிருதுவான கரடு முரடற்ற தத்தி தத்தி சுற்றி வருகின்றது. அதே விதமாகத்தான் இருக்கிறது நம்முடைய நவீன ஸ்தாபனம். கல்வியை சார்ந்ததாகவும் புறம்பாக யாவற்றையும் விளக்கி காட்டக்கூடிய மனிதனால் ஆக்கப்பட்ட வேத சாஸ்திரமும் உடையதாக இருக்கிறது. அவர்கள் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். இயேசு கிறிஸ்து நேற்று மீண்டும் என்று மாறுதவராய் இருக்கிறார் என்ற வார்த்தையை அவர்கள் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் மல்கியா 4 எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். இன்று நாளுக்குரிய வாக்குத்தத்தங்கள் அவர்கள் எடுத்துக் கொள்ளாமல் எப்படி சபை காலம், எப்படி தீர்க்கு தரிசி சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாகும் என்று சொல்லுகிறது. அவர்கள் இதை எடுத்துக் கொள்ள மாட்டார்கள். 100 வருஷங்களுக்கு முன்னு ஏதோ பெண்டைகோஸ்து ஸ்தாபனத்தில் சொல்லப்பட்ட ஏதோ ஒன்றின் மீது
தத்தி தத்தி சுற்றி கொண்டு பாரி அடிக்கு போன மன்னாவை புசித்துக் கொண்டிருப்பார்கள். உண்மையே அது நல்லதல்ல. கவனியங்கள், சபையானது அவ்வளவு மாமிசமாகி உலக பிரகாரமான சடலத்தை புசிக்கின்றது. உலகத்தின் செத்த காரியங்கள் ராஜாளி செய்கிறது போன்றே சபை அரசியல். பரிசுத்த ஆவியானவர் தாமே ஒரு மனுஷனை ஒரு சபைக்கு அனுப்புவதை அவர்கள் அனுமதிக்க மாட்டார்கள். ஸ்தாபனம் அந்த மனிதனை ஏற்றுக்கொள்ளுமா இல்லையா என்பதை அவர்களுக்கு ஒரு அரசியலாய் இருக்கத்தான் வேண்டும். அது உண்மையே. அவர்கள் உலகத்தை விரும்புகிறார்கள், உலகத்தை போன்று காணப்படுகிறார்கள், அவர்கள் உலகத்தை போன்று கிரியை செய்கிறார்கள். அதற்குள்ளதெல்லாம் அவ்வளவுதான். ஒரு கழுகு ஒப்புரமானதை நீங்கள் எப்பொழுதாவது கண்டதுண்டா? இல்லை ஐயா. அதற்குள் எவ்வித ஒப்புரமாகுதலும் இல்லை. அவ்வாறே ஒரு அசலான கிறிஸ்தவனிடத்திலும் இல்லை. அவன் மிருதுவானவன் அல்ல. அதை கண்டுபிடிக்க மாட்டாய், அவன் தேடிக்கொண்டே இருப்பான். ஆமென். ஆமையா, அவனுடைய ஆகாரத்தை அவன் கண்டுபிடிப்பான். அவனுக்கு புதிய மன்னா அவசியமாயிருக்கிறது. அவன் கீழே இறங்கியதை கண்டுபிடிக்க மாட்டாய், தோண்டி பார்ப்பான். அவன் உயர உயர பறந்து செல்வான். இந்த பள்ளத்தாக்கிறது இல்லை என்றால் அவன் இன்னும் சிறிது உயிரை எழும்புவான். எவ்வளவு உயரம் நீங்கள் போகின்றீர்களோ அவரை நன்றாக நீங்கள் காண முடியும். ஆகவே இந்த நாட்களின் கழுகுகளுக்கு இன்னும் உயிரை எழும்பி பறக்கவும் தேவனுடைய பாகுதத்தங்களை கிண்டி பார்க்கவும் இது நேரமாயிருக்கிறது. இனியோ வருஷங்களுக்கு முன்னால் கொல்லப்பட்ட ராஜாலியின் ஆகாரத்தில் ஜீவிப்பதல்ல. அதை விட்டு வெளியேறுங்கள். அரசியல், ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பது, ஓட்டு போட்டு வெளித்தள்ளுவது, இதையும் அதையும் அல்லது அதையும் சொல்லுவதுமாக உள்ளது. பரிசுத்தாவியானவர் சபையில் உரிமையோடு பிரவேசிக்க வழி இல்லை. ஜெப கூட்டங்கள் இல்லை. தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்ற தேவனோடு அவர்கள் துயரப்படுகிறதும் இனி இல்லை. வார்த்தை இன்னமும் நேற்று மீண்டும் என்று மாறாதா இருக்கிறது என்று விசுவாசிப்பதும் இனி இல்லை. அவர்கள் ராஜாதிகளை போன்று கீழே இறங்கி ஒரு தாமதத்தை பற்றி கொண்டு அவர்கள் பெயரை புத்தகத்தில் எழுதி மிகவும் சோம்பலாகி மிருதுவாகி அங்கே உட்கார்ந்து கொண்டு ஏதோ ஒரு சித்த சடலத்தினால் திருப்தி கொண்டவர்களாக இருக்கிறார்கள். கழுகின் அதை போன்ற சகோதரனாகிய ஒரு பருந்தை போலாவது இருந்திருக்க வேண்டும். கழுகாகி தீர்க்கதரிசி உண்மையான வார்த்தையை கொண்டு வந்து அதை நிரூபிக்க காட்டினால் பாரி அழுகி போன மனிதனால் ஆன வேத சாஸ்திரத்தை நம்பி இருக்கிறது. அவன் அதை எங்கே பெற்றுக் கொண்டான்? மனிதனால் ஆக்கப்பட்ட ஏதோ ஒரு ஞாயிறு பள்ளி பாடத்திட்டத்தில் யாரோ கற்றுக் கொடுப்பவர் ஏதோ வேத சாஸ்திர பள்ளியில் என்றோ அவருக்காக கொன்று அந்த இடத்தில் அதே அற்புதங்களின் நாட்கள் கடந்து போயிட்டு பரிசுத்தாவின் அபிஷேகம் என்று சொல்லப்படுகின்ற காரியங்களே இல்லை. இவைகள் எல்லாம் அர்த்தமற்றது என்று சொல்லுகிறது. ஒரு கழுகதை சாப்பிடும் என்று நீ சொல்லுகிறாயா? அதனால் செய்யவே முடியாது. இல்லை ஐயா. அவ்வாறு ஒரு கிறிஸ்தவன் மருத்த சடலம் போன்றதான பழைய ஸ்தாபன சோதனைகள் போதனைகளாலும் காரியங்களாலும் ஆனதை புசிக்க மாட்டான். இந்த வேளையின் வாக்குத்தம் புத்த புதிய தேவனுடைய வார்த்தைகளுக்கு தேவையாயிருக்கிறது. லூதிரி நாட்களில் தேவன் முயல்களை வாக்கு பண்ணி இருந்தார். மற்றவர்களின் நாட்களில் தேவன் மற்ற காரியங்களை வாக்கு பண்ணி இருந்தார். ஆனால் இப்பொழுது அவர் நமக்கு ஒரு விதமான பதார்த்தங்களையும் முழு விருந்தை உண்டு பண்ணி இருக்கிறார். ஏனென்றால் ஏழு முத்திரைகள் திறக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ள மனதுள்ளவர்களுக்கு தேவனுடைய வார்த்தையை புசிக்க எல்லா காரியங்களும் ஆயத்தமாயிருக்கிறது. பருந்துகள் பெண்ணிலைகளை போன்று தத்தி தத்தி வருகின்றது. ஓ என்ன, அதை குறித்து சிந்தித்து பாருங்கள். எவ்வளவு முக்கியம், என்ன ஒரு வேலையாயிருக்கிறது. பருந்தானது அதன் பரந்து தன்மைகளை அநேக காலத்துக்கு முன்பாகவே இழந்து விட்டது போன்று அவ்வாறே சபையான தன்னுடைய இருக்க வேண்டிய தன்மைகளை இழந்து தேவனுடைய தீர்க்கதரிசி ஆகிய கழுகின் ஸ்தானத்தை விட குறைந்துதான சகோதரி பறவை ஆகிவிட்டது. ஒரு காலத்தில் உண்மையான வார்த்தையாகி நீதிமானாகுதலை சுமக்கும் கருவியாயிருந்தது. பின்னர் பரிசுத்தமானதிலே சுமக்கும் கருவியாகி அதன் பின்னர் பரிசுத்தாவின் அபிஷேகம், வரங்கள், திரும்ப அளிக்கப்படுதல் ஆகியவைகளை சுமக்கும் கருவியாய் மாறிற்று. ஆனால் அதற்கு பின்னர் தொடர்ந்து போகையிலே பின்னோக்கி போய் வேறு எதையோ நேற்றைய மன்னாவை புசிக்க முயற்சிக்கின்றது. அது அழுகி போயிற்று. அது நல்லதல்ல. இந்த நாட்கள் அசலான ஒரு கழுகு அதெல்லாம் சரிதான் என்னும் அதோடு நமக்கு இன்னும் கூடுதலாக இருக்கிறது என்பதையும் இந்த நாட்களுக்கு வாக்கு பண்ணப்பட்டிருக்கின்றபடியே இயேசு கிறிஸ்துவானவர் அவருடைய முழு வல்லமையோடு வெளிப்படுமட்டாக அறிந்திருக்கும். இப்பொழுது அவள் ஒரு உலர்ந்த பதராய் இருக்கிறாள். அது கடந்து போய்விட்டது. தேவனுடைய ஆவி அவளினூடாக கடந்து போயிற்று. அது உண்மையே. ரூபகாரப்படுத்தப்பட்ட வார்த்தை வித்தோடு கூட சேர்ந்து அது சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை. நிச்சயமாக அவள் இருக்க மாட்டாள், அவள் எடுத்துக் கொள்ளப்படுதலையும் இருக்க மாட்டாள். அவள் ஒரு சபை அங்கத்தினராய் இருப்பாள். ஒரு கால் இரண்டாவது உயிர் தேவதில் வரலாம். அவள் கேள்விப்பட்ட காயங்களின்படியாய் நாய்ந்து இருக்கப்படலாம். வெறுமனே ஒரு சபை அங்கத்தினாய் இங்கு வீட்டிருப்பாயானால் நாம் எல்லாருமாக அங்கே நின்று நீ வார்த்தையை காதால கேட்டாய் என்று சாட்சி சொல்லும் போது உன்னுடைய நியாய தீர்ப்பு எப்படி இருக்க போகின்றது? புரிகின்றதா? அறியக்கூடாத நீலவானங்களுக்குள், இயற்கைக்கு அப்பாற்பட்டதற்குள், தேவனுடைய நித்தியமான வார்த்தைகளுள்ள உச்ச கட்டத்துக்கும் வல்லமையும் விசுவாசிக்கிறவர்களுக்கு சகலமும் கூடும் என்பதாகும். அவ்விடத்திற்கு இனி பறந்து போவதில்லை. அவள் அதை விசுவாசிக்க மாட்டாள். அவள் நேராக ஒரு டெலிபோன் கம்பியின் மேல் உட்கார்ந்து கொண்டு என்னுடைய ஸ்தாபனம் முயல்களே போதுமானது என்று சொல்லுகிறது என்று சொல்லுவாள். அவர்கள் சிறு புழுக்கள் இருந்தாலும் பரவாயில்லை, இருப்பினும் அவர்கள் சரியாய்தான் இருக்கிறது. புரிகின்றதா? அவள் அதையே நம்பி இருக்கிறாள். வெண்டை கோவித்தே அவளுடைய ஸ்தாபன ராஜாளி ஆகிய சகோதரியை போன்று இப்பொழுது ஒரு தேவ பயமற்ற ஆலோசனை சங்கத்தின் ஒரு பெரிய ஆசனங்களை பெற்று அவளுடைய அரசியல் தலைவன் கொடுக்கின்ற 50 வருடங்களுக்கு முன்னால் செய்யப்பட்ட செத்த முயல்
ராஜாலி ஆகாரத்தை புசித்துக் கொண்டிருக்கிறது. வெண்டைகோ சபையின் நிலைமை அப்படித்தான் இருக்கிறது. ஓ என்ன, தன் கைகளாலே தேடி எடுத்த ஆகாரம் மூலமாக இயற்கைக்கு மேம்பட்ட வாகனத்தை கொண்டு வர பிரயாசித்த சாராளை போன்று சபையும் அவ்வாறே ஒரு எழுப்புதலை கொண்டு வர முயற்சிக்கிறது. எங்களுடைய மகத்தான சுவிசேஷர்களின் தேசம் முழுவதுமாக நம்முடைய நாட்களில் ஒரு எழுப்புதல், நம்முடைய நாட்களில் ஒரு எழுப்புதல். பெந்தகோஸ்துகளே, பாப்டிஸ்டுகளே, பெந்தகோஸ்துகளே, எல்லாரும் ஒன்று சேருங்கள் என்று கூக்குரலிடுகின்றனர். வல்லர்களை போன்று நீங்கள் செத்தவர்களை இரையாக திண்டிக் கொண்டிருக்கும் போது உங்கள் மத்தியில் புதிய மன்னவாய் எழுப்புதல் எப்படி உண்டாகும்? எழுப்புதல் உங்கள் மத்தியில் எப்படி உண்டாகும்? நம்முடைய நாட்களில் எழுப்புதல், எழுப்புதலானது அவ்வளவு சிறியதா இருக்கும்? அப்படி ஒன்று சம்பவித்ததா என்று ஒருவரும் அறிந்திருக்க கூடாததா இருக்கும்? பெண்ணகோஸ்துகள் ஒரு பெரிய காரியம் சம்பவிக்க போகின்றது, அது சம்பவித்துக் கொண்டிருக்கின்றது, ஆனால் அவர்களது அறியாது இருக்கிறார்கள். அவ்வளவுதான் வருகின்றதையா? ஆமையா, பிணம் எங்கேயோ அங்கு கழுகுகள் வந்து கூடும். அதைதான் சொல்லுகிறது. பிணம் என்றால் என்ன வார்த்தை? அவரே என்ற வார்த்தை. அந்த பிணம் கிறிஸ்து, உரைக்குள் இருக்கும் கிறிஸ்து, நேற்றுமின்றும் என்று மாறாதவராயிருக்கிறார். அது எவ்வளவு உண்மையாயிருக்கிறது. வாக்குத்தத்தம் யாவற்றை நிறைவேற்றும்படியாக சாரால் முயற்சிக்கிறார். உங்களுக்கு புரிகின்றதா? இன்னைக்குள்ள பெரிய சபையை போன்று நம்முடைய நாட்களில் ஒரு பெரிய எழுப்புதல். இதை கொண்டு தலை கீழாக்கப்பட்ட ஒரு வாக்குத்தத்தை கொண்டு தேவன் ஸ்தாபனங்களை ஆசீர்வதியாமல் இருக்கும் போது நீங்கள் அதை எப்படி செய்ய போகிறீர்கள்? அவர் ஒருபோது ஸ்தாபனத்தை உபயோகித்ததே கிடையாது. ஒரு செய்தி புறப்பட்டு சென்று அவர்கள் அதை ஸ்தாபனமாக்கி கொண்ட போது அங்கேயே அது மறுத்து போயிற்று. எங்கே அப்படி மறுத்த ஒரு ஸ்தாபனம் திரும்பமாக எழும்பி நிற்கிறது என்று சரித்திரக்காரனாவது எனக்கு எடுத்து காட்டும்படியாய் சவாலிடுகிறேன். அது சரியாக அங்கேயே மறுத்து அது அபிடத்திலேயே இருக்கிறது. அந்த சுமந்து போகும் கரியை விட்டு அகன்று தேவன் இன்னொன்றுக்குள் போய்விட்டார். நேராக லூத்தரிலிருந்து வெளியே மெத்தடிஸ்டுக்குள்ளும், மெத்தடிஸ்டுக்குள்ளிருந்து வெளியேறி பெந்தகோஸ்துக்குள்ளும் போய்விட்டார். இப்படி அவர் பெந்தகோஸ்தை விட்டு அகன்று நேராக வித்துக்குள் போய்விட்டார். ஏனென்றால் அது வித்தா இருக்க வேண்டியதா? உன்னால் இயற்கையை மேற்கொள்ள முடியாது. அதற்கு வித்து போவதை தவிர அங்கு வேறு ஏதும் சம்பவிப்பது ஒன்றுமே இல்லை. ஆகவே வித்தான தன்னையே உற்பத்தி செய்து கொள்ளும். அவர் நேற்று மீண்டும் என்று மாறாதவராய் இருக்கிறார். அதே அக்னி சம்பவமாய் இருக்கிறார். அதே அடையாளங்களையும், அதே வல்லமையும், அதே தேவனையும், அதே அற்புதங்களையும், அதே காரியங்களையும் காட்டிக் கொண்டிருக்கிறார். வார்த்தையும் வேதத்தையும் சரியாக ரூபகப்படுத்தினார். அவர் நேற்று மீண்டும் என்று மாறாதவராயிருக்கிறார். இன்றிரவு அவர் நம்மை நடத்துகிறார். அதை காணும்படியாகவும் அதை விசுவாசிக்கும்படியாகவும் தேவனே எங்களுக்கு உதவி செய்யும். நிச்சயமாக சாராளை சபையை அவளாக ஆகாரை தெரிந்தெடுத்திருந்தால் அது கிரியை செய்யவில்லை. கிரியை செய்ததா? இல்லை. இன்றைக்கும் கூட அவர்களால் தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டமும் கிரியை செய்யாது. டாக்டர் பெற்றவர்கள், பிஹெச்டி, எல்எல்டி பட்டதாரிகள் இவர்களால் செய்ய முடியாது. எல்லா சுமந்து போகும் கருவிகளும் விழுந்து போயின. லூதர் தவறி போனான். ஆகார் செய்தால், ஆகார் என்ன செய்தால், ஆகார் தன்னுடைய குமாரன் இன்னொரு ஸ்திரீயின் மடியில் கொடுத்து, அது உண்மைதானே, அவளுடைய பிள்ளையை வளர்க்கும்படி செய்தால். ஆகார் அதை செய்தால், அவளுடைய குமாரனை, அவளுடைய ஒரே குமாரனை இன்னொரு ஸ்திரீயின் மடியில் அந்த பிள்ளையுடைய தாயல்லாதவிடம் அதை வளர்க்கும்படியாய் கொடுத்தாள். லூதர் தன்னுடைய குமாரனாக நீதிமானாகுதலை ஒரு ஸ்தாபனத்திடம் கொடுத்து அதனோடு விளையாடும்படி, அது உண்மையே, அதை வளர்க்கும்படி கொடுத்த போது அவனும் அதே காரியத்தை செய்தான். சாரால் செய்தது போலவே செய்து அதே விதமாக பெத்லகேம் இருந்து போனான். அதாவது அந்த ஓக் மரத்தண்டையிலே சாரால் செய்தது போன்றே பரிசுத்தாவின் அபிஷேகமாகிய இயற்கைக்கு மேம்பட்ட பிறப்பை சந்தேகித்தால் வெஸ்லியானவர் இயற்கைக்கு மேம்பட்டவைகளுக்கு அறிமுகப்படுத்தின போது பெந்தகோஸ்து காலம் வந்த போது அந்நிய பாஷையில் பேசுதல் இன்னும் இப்படியா சில காரியங்களை அறிமுகப்படுத்தின போது அவர்கள் அதை பரிகாசித்து சிரித்தனர். கிறிஸ்துவின் சபை என்று தங்களை அழைத்துக் கொள்கிறவர்களே, பாப்டிஸ்டுகளே, பிரஸ்பிடேரியன்களே, நீங்கள் ஒவ்வொருவரும் அதை வேண்டாம், முகத்தை திருப்பினீர்கள், தூர விலைக்கு ஓடினீர்கள். அது உண்மை. வெஸ்லியன் என்ன செய்வாய்? நீ உன்னுடைய பிள்ளையை ஒரு ஸ்தாபனத்திற்கு வெற்றி போட்டாய், அது மறித்து அழிந்து போயிற்று. அது முற்றிலும் சரியே. ஆனால் வார்த்தை உண்மையான வார்த்தை தொடர்ந்து போனது. அதை அந்த ஸ்தாபனத்திலே தங்கிவிடவில்லை. அது நகர்ந்து அப்படியே பெந்தகோஸ்துக்குள்ளாக போய் அதனோடு இன்னும் சிலரை கொண்டு சென்றது. அது மிகவுமாக முதிர்ச்சி அடைந்த குமாரன் அந்த கர்ப்பைக்குள் விழுந்த அந்த வித்தை போன்று கொஞ்ச காலம் கழித்து அது முதுகெலும்பில் ஆரம்பித்து அதன் பின்னர் சுவாச பைகள் உண்டானது. அதன் பின்னர் தலை கால் வளர்ந்து பின்னர் அது பிறகுதான ஒரு ஸ்தானத்துக்கு வந்தது. அது சரிதான். ஆக இடைவிடமாகத்தான் சபையை முதிர்ச்சி அடைந்தது. மரத்தண்டை சாரால் செய்தது போன்றே சரியாக அப்படியே வெஸ்லியும் சந்தேகித்தான். கர்த்தருடைய தூதனானவன் ஒரு மனிதனை தூதனை போன்று உடுத்தினவனாய், அது தேவன், தேவன் தாமே ஏலோயும், மனிதனை போன்று உடுத்தினவனாய் அங்கே ஆடையில் தூசுபடிந்தவனாய் நின்று சாராளுக்கு 90 வயதும் ஆபிரகாமுக்கு 100 வயதுமான பிறகு அவர் அவர்களுக்கு ஒரு பாகத்தை கொடுத்தார். சாராள் நகைத்து, எனக்கும் ஆபிரகாமுக்கும் தொடர்பு இல்லாத நேரத்தில் அது எப்படி ஆகும்? நாங்கள் வாலிபமானவளை போன்று குடும்ப தொடர்பாற்றி 25 ஆண்டுகள் ஆகிறது என்றால் அவளுக்கு ஏறக்குறைய 100 வயதுக்கு நெருங்கிவிட்டது. அவள் என் ஆண்டனுடன் எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ? நானும் முதியவள், அவரும் முதியவர். அவருடைய ஜீவ போட்டம் செத்து விட்டது, என் கர்ப்பப்பை செத்து விட்டது.
என் மார்பகங்கள் சுருங்கி போய்விட்டது. பால் சுரபிகள் உலர்ந்து போயிற்று. எனக்கு எப்படி குழந்தை இருக்க போகிறது? தேவன் சொன்னார், நான் இதை வாக்களித்தேன், எப்படியாயினும் அவன் வரப்போகிறான் என்று. பெத்லகேம் அதே போன்று செய்தான். அவர்கள் அந்நிய பாஷையில் பேசுவதையும் தெய்வீக சுகம் பெறுதலையும் இது போன்ற காரியங்களையும் நாம் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இந்த நாட்களில் அது நமக்கு இருப்பது எப்படி? தேவன் சொன்னார், கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் நான் ஆவியை ஊற்றுவேன் என்று நான் வாக்களிக்கிறேன் என்று. அவர் அதை செய்வேன் என்று வாக்களித்துள்ளார். அவர் அதே விதமாக அதை செய்து நிறைவேற்றினார். வெஸ்லி சபையானது தன்னுடைய மகரந்தபடி சகோதரர்களான பாப்டிஸ்ட் பிரஸ்பிடேரியன் சர்ச் ஆஃப் கிரைஸ்ட் நஜரேயன்கள் யாத்திரிக பரிசுத்தர் ஐக்கிய சகோதரர்கள் இன்னும் இருப்பவையெல்லாம் அதனோடு கூட சேர்ந்து மறித்து போயிட்டு சபையோ தொடர்ந்து நகர்ந்து சென்றது. இப்பொழுது பெண்டிகோஸ்து என்ன செய்தது? உமையை போன்ற தன்னை ஒரு ஸ்தாபனமாக்கி கொண்டது. அரே காரியத்தை செய்தது, அது ஒன்று சேர்ந்து ஸ்தாபனமாக்கி கொண்டது. உமையை போன்ற தன்னை ஸ்தாபனமாக்கி கொண்டது, அது உண்மையே. பெண்டிகோஸ்து மரியாதை போன்று பெண்டிகோஸ்து பண்டிகை என்று மரியாதை செய்தால் மரியாதை தவறு செய்தால். ஒரு சமயம் பெண்டிகோஸ்து பண்டிகை என்று அவள் ஒரு கூட்ட போதகளை சந்திக்க நேர்ந்தது. அவள் தன்னுடைய குமாரனை காணாமல் தேடி அழைந்த போது அப்படி ஆயிற்று. அவள் மூன்று நாள் பிரயாணம் திரும்பி சென்றால் இன்றைய நவீன சபையை போன்று அவள் அவரை தவற விட்டு விட்டாள். சபையானது அவரை மூன்று முறை 5 அல்லது 25 விட்டுவிட்டது. சுமார் 50 வருடங்கள் 72 வருடங்களுக்கு முன்னர் விட்டுவிட்டது. அவரை பெண்டிகோஸ்து பண்டிகை என்று தவற விட்டு விட்டார்கள். மரியா யோசிப்போடு கூட 3 நாள் பிரயாணமாக திரும்பி போய் அவரை தேடினார்கள். அவள் அவரை தேடியும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அவள் என்ன கண்டுபிடித்தாள்? தேவனுடைய வார்த்தை ஆசாரியர்களோடு தேவாலயத்தில் விவாதித்துக் கொண்டிருக்க அவரை கண்டார்கள். அந்த ஆசாரியர்கள் கனத்துக்குரியவளுக்கு முன்பாக மரியாள் தன் திரையை மறைவை அவிழ்த்து விட்டாள். அவள் சரியாக என்ன செய்ய கூடாதோ அதே காரியத்தை செய்து விட்டாள். அவளை கடவுள் என்று கூப்பிடுவதா, தேவனின் தாய் என்று கூப்பிடுவதா? ஒரு தாய் தன் பிள்ளையை காட்டிலும் அதிக ஞானமுள்ளவளாய் இருக்க வேண்டும். அவள், நானும் தகப்பனும் பகலிரவாய் கண்ணீரோட உன்னை தேடினோமே என்றாள். உன்னுடைய தகப்பனும் நானும் அவருடைய பிறப்பு இயற்கைக்கு மேம்பட்டது அல்லவென்றும் யோசேப்பு தான் இயேசுவின் தகுப்பன் என்பது போன்று உரிமை பாராட்டினார். இயற்கைக்கு மேம்பட்ட பிறப்பை அவள் மறுதளித்தார். பெண்டெகோஸ்து சபை அந்நிய பாஷை பேசுவதை எடுத்துக்கொண்டது. அவர்கள் வார்த்தையின் பிறப்பை மறுதளித்தார்கள். சரியாக அதைத்தான் அது செய்தது. அவர்கள் அதில் அவ்வளவா எடுத்துக்கொண்டார்கள். ஆனால் எஞ்சியுள்ளதை எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். மரியா செய்தது போன்று அது வார்த்தையின் பிறப்பை மறுதளித்தது. ஆனால் கவனியுங்கள், இதற்கு பிறகு இனி ஒரு ஸ்தாபனம் இருக்க போகிறது இல்லை. கவனியுங்கள், வார்த்தையானது 12 வயதாக இருக்கும் போது உமைக்குள்ளாக ஏதோ ஒரு சிறிய துண்டாக இருக்கும் போது அவர் என் பிதாவு கடத்தவர்களில் நான் இருக்க வேண்டியது என்று நீங்கள் அறிகிறீர்களா என்று சொன்னார். வார்த்தையானது சபையை அங்கே திருத்துகிறது. இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் எதற்காக செய்கின்றாய்? இது செய்ய முடியாது என்று உனக்கு தெரியும். நாங்கள் கதவுகளை மூடிவிடுவோம், உன்னை உள்ளே வரவிட மாட்டோம். என் பிதாவு கடத்தவர்களில் நான் இருக்க வேண்டியது என்று நீங்கள் அறிகிறீர்களா? நிச்சயமாக, நிச்சயமாக. உண்மையான இயற்கைக்கு மேம்பட்ட வசீகரம் அறியாள். அப்பொழுதுதான் அவள் யோசேப்பின் குமாரன் என்று சாதாரண ஒரு மனிதன் என்றும் கூறினாள். அல்லது பெண்டெகோஸ்து என்ன செய்தது? வெறுமனே அவர் 1/3 என்று கருத்து தெரிவிக்கின்றது. அது உங்களை புண்படுத்துகிறது என்று நான் அறிவேன். 1/3, ஆனால் அவரோ 3/1 இருந்தா. ஆனால் பெண்டெகோஸ்துகள், ஓ சரி, பரிசு தாவி ஆகிய பிதாவின் குமாரன் என்கிறார்கள். ஓ என்ன! ஆனால் உண்மையான சத்தியமான வார்த்தையானது உரைத்து அவர்கள் 3 பேர்களா இல்லை, அவர்கள் மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். உங்களுக்கு தேவனுடைய வார்த்தை தெரியாதா? அவர்களை 3 ஆக்காதீர்கள், அவர்கள் ஒன்றாயிருக்கிறார்கள். கவனியுங்கள், இனிமேல் சுமந்து செல்லும் கருவி தாய் சபைகள் ஸ்தாபனங்கள் இந்த சுமந்து செல்லும் கருவியாக உமிக்கு பின்னர் இருக்க போகிறதில்லை. ஏனென்றால் உமிக்கு பின்னர் இன்னும் வேறொன்றையும் இருக்க போவதில்லை. அதன் பின்னர் ஒன்று விடப்பட்டிருக்கவில்லை, கோதுமை மணியை தவிர. அது சரிதானே? கோதுமை மணியாக இருந்துதான் ஆக வேண்டும். நிலத்தில் விழுந்த அதே விதமான கோதுமை மணியாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் இருக்கிறார். ஒரு ஆவி மனமாட்டின் மேல் இறங்குகிறது. அவர் செய்த அதே கிரியைகளை இவளும் செய்யும்படியாக பாருங்கள். அதே கோதுமை மணியை அது திரும்பமாக உற்பத்தி செய்கிறது. வார்த்தையானது எளிமையாக இருந்தும் தனக்காகத்தானே பேசியது. என் பிதாவு கடத்தவர்களில் நான் இருக்க வேண்டியது என்று அறியீர்களா? அச்செய்தியின் ரகசியம் இப்பொழுது இதுதான். சரியாக அப்படியே. பிதாவு கடுத்தவைகள், பிதாவு கடுத்தவைகள் என்ன? பிதாவு கடுத்த காரியங்கள் அவருக்கு எதுவாக இருக்கும் என்று உங்களால் சிந்தித்து பார்க்க முடியுமா? ஏசாயா சொன்னதை நிறைவேற்றுவது தான். ஒரு கன்னிகை கேட்பவதே ஆவாள். ஏசாயா மறுபடியும் சொன்னதை நிறைவேற்றும்படியாக அப்பொழுது முடவன் மானை போல குறிப்பான், இந்த காரியங்கள் யாவும் சம்பவிக்கும். உன் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசி எழுப்புவார் என்று மோசே சொன்னது போன்று அந்த வார்த்தை நிறைவேற்றுவது தான். அதுதான் பிதாவு கடுத்தவைகள். தண்டுகளாகிய இயற்கையான பெண்களின் மூலம் தோன்றினதே அவ்வாறே இருக்குமானால் தண்டுகளாகிய இந்த ஆவிக்குரிய சபைகளின் மூலம் தோன்றினது எப்படி இருக்க வேண்டும்? சபை என்றால் ஸ்திரீ என்று பொருள்படும், அல்லது ஸ்திரீ என்றால் சபை என்று பொருள்படும். அது சரியா? அப்படியானால் அது இப்பொழுது என்னவாய் இருக்கிறது? நாம் நம்முடைய பிதாவு கடத்தவில் இருக்க வேண்டும் என்று கோதுமை மணியானது கூக்குறடும். ஆமையா, அது என்ன?
மல்கியா 4 ரூபகாரப்படுத்த வேண்டும், லூக்கா 17:30 ரூபகாரப்படுத்த வேண்டும், எபிரேயர் 13:8 ரூபகாரப்படுத்த வேண்டும், யோவான் 14:12 ரூபகாரப்படுத்த வேண்டும், அவருடைய வார்த்தை யாவற்றை ரூபகாரப்படுத்த வேண்டும், வெளிப்படுத்தல் 10 ரூபகாரப்படுத்த வேண்டும், 7 முத்திரைகளை திறக்குதல், தேவ ரகசியங்கள், சர்ப்பத்தின் வித்து மட்டும் எல்லாமும் வெளிப்படும், விவாகம் விவாகரத்து மற்ற எல்லா ரகசியங்களும் காலங்களாக வேறு சாஸ்திர பண்டிதர்களுக்கு எல்லாம் மறைபொருளாய் மறைக்கப்பட்டிருந்தவர்கள் எல்லாம் இப்பொழுது வெளிப்பட வேண்டிய வேலையாய் இருக்கிறது. அதுதான் பிதாவுக்கு எடுத்தவைகள். அவர்கள் அதை எல்லாம் ஏற்றுக்கொள்வார்கள் என்று நினைக்கின்றீர்களா? அவர்கள் கௌரவம் வாய்ந்தவர்களாக இருந்து கொண்டு எங்களுடைய ஸ்தாபனங்கள் இவைகளை எங்களுக்கு போதிக்கிறது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் வேதம் அப்படி போதிக்கின்றது. அது உண்மையே, தேவன் அது உண்மை என்று நிரூபிக்கிறார். நிச்சயமாக அப்படித்தான். இந்த காலத்தில் அந்த 7 முத்திரைகளும் ஸ்தாபனங்கள் சுமக்கும் கருவிகளாய் மட்டுமே இருக்கின்றன என்பது நிரூபிக்கின்றது. பிதாவு கருத்தவர்கள் இது இன்னொன்று. இப்பொழுது பிதாவு கருத்தது என்னவென்றால், ஸ்தாபனங்கள் அவருடைய அல்ல என்பதை உங்களுக்கு காட்டுவதுதான். அவைகள் மனிதனால் ஆக்கப்பட்ட ஒழுங்குகள், அவைகள் வார்த்தையை மறுதளிக்கிறது. அது உண்மையே. கவனியுங்கள், ஏன் மரியாள் அந்த மகா கன்னிகை சிலுவையில் அவர் இருக்கும் போது ஒருபோதும் தாயே என்று அழைக்கவில்லை. அவர் ஸ்திரீயே என்று தான் அழைத்தார். சுமந்து செல்லும் கருவி தாய் அல்ல. உண்மைதான், அவள் வார்த்தையை சுமந்து செல்லும் கருவியாய் இருந்தார். ஆனால் வார்த்தை அவள் இல்லை, அவர்தான் வார்த்தையாய் இருந்தார். ஓ ஆம், கவனியுங்கள், உயிர் தெழுதலில் அவரோடு கூட அவர் ஒன்றாய் பொருத்தப்படவில்லை. அவர் மறித்து உயிரோடு எழுந்தார். ஏனென்றால் அவர் வார்த்தையாயிருந்தார். அவள் வெறுமனவர் சுமக்கும் கருவியாயிருந்தார். அவள் மறித்து இன்னமும் கல்லறையில் இருக்கிறாள். அது உண்மையே. ஆகவே அவள் வெறுமனவர் சுமக்கும் கருவியாயிருக்கிறாள். அவளுடைய தாயார் அல்ல, அவள் தெய்வமும் அல்ல. சபைகளை போன்று அவளும் சுமக்கும் கருவியாயிருக்கிறாள். அது உண்மை. அவள் வார்த்தை அல்ல, அவள் வெறுமன சுமக்கும் கருவியாயிருக்கிறாள் என்பதை காட்டுகிறது. இதை சொல்லி நான் முடிக்கலாம். ஓ பெண்டை கோஸ்தே பருந்துகளே, வல்லுர்களை போன்று தத்தி தத்தி பறந்து மற்றவர்கள் செய்கிறது போன்று உலகத்தை ருசி பார்த்து கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்க போதுமான தேவபக்தியின் வேஷத்தை தரித்துக் கொண்டவர்களாய் அதன் பலரை மறுதளிக்கிறார்கள். இங்கே தீர்க்கதரிசி சொல்லுகிறது போன்று, இந்த கடைசி நாட்கள் எப்படி இருக்கும் என்று தேவனுடைய வார்த்தை சொன்னதோ அதற்கு ஒரு பரிபூர்ண மாதிரியாக, நிர்வாணியாய் குருடாய் பரிதவிக்கப்படத்தக்கதாய் தரித்திரனாய் நிர்பாக்கியம் உள்ளவனாய் இருந்து கொண்டு அதை அறியாமல் இருக்கிறது. தான் பெரியவன் என்றும் திரவிய சம்பனன் என்றும் தனக்கு ஒரு குறைவில்லை என்று கூறிக்கொண்டு தேவனுடைய ஒழுங்காய் கை கொள்ளும் தங்கள் சகோதர தீர்க்கதரிசியை போன்ற தன்மைகளை பெற்றிருந்த பருந்தின் தன்மைகளில் இருந்து வல்லுர்களாக மாறி செத்து போன வேத சாஸ்திர முயல்களால் தங்கள் ஜனங்களை போஷிக்கின்றது. அது முற்றிலும் சரியே. உறக்கத்திலிருந்து எழும்புங்கள். நீங்கள் எவ்விதம் எடுத்துக் கொள்ளப்படுதலோடு உங்களை பொறுத்துக் கொள்ளப் போகிறீர்கள், அல்லது கழிவுகளோடு எப்படி சுதந்திரவாளிகளாக இருக்க போகிறீர்கள்? இப்பேற்பட்ட மகா பெரிய காரியங்கள் இந்த வேளையில் சம்பவித்துக் கொண்டிருக்க எடுத்துக் கொள்ளப்படுதலானது அவ்வளவு நெருக்கத்தில் இருக்கும் போது எப்படி இருக்க போகிறீர்கள்? ஓ கிறிஸ்தவனே, ஓ விசுவாசியே, ஒருவேளை அரை குறை விசுவாசியாய் இருப்பாயாயின் கொஞ்ச நேரம் இக்கூட்டங்களில் தொடர்ந்து பங்கெடுங்கள். அப்படி செய்வீர்களா? நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்பும் போது எங்களிடத்தில் கொஞ்சம் இருக்கிறது. நேரமாகிவிட்டது, இனி என்னால் இடிக்க முடியாது. நான் முடிக்கத்தான் வேண்டும். ஒரு கால் நாளை இரவு முடியலாம். ஆனால் கவனியுங்கள், சிறிது நேரம் நாம் தலையை வணங்குவோம். நான் என்ன இலக்கணம் உபயோகிக்கிறேன் என்று நீங்கள் கவனிக்க நான் விரும்பவில்லை. ஆனால் நான் இப்பொழுது சொல்ல போகும் காரியங்களை கவனமாக கேட்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அதை நன்றாக புரிந்து கொள்ளும்படியாக மிகவும் தெளிவாய் உள்ளது. நீங்கள் விரும்புவீர்களானால் நிச்சயமாய் புரிந்து கொள்ளலாம். இன்றிரவு நீங்கள் இங்கே இந்த அனுபவம் இல்லாமல் இருப்பீர்களானால் நான் சொல்லவில்லை. நீங்கள் ஒரு கால் நான் ஆவியில் நடனமாடி இருக்கிறேன், சுற்றி சுற்றி குதித்திருக்கிறேன் என்று சொல்லலாம். ஆம், பருந்துகள் அதே காரியத்தை செய்கின்றது. அது காகங்களை போன்றும் வல்லூர்களை போன்றும். நான் அதை குறித்து கேட்கவில்லை. நீ எதை புசித்துக் கொண்டிருக்கின்றாய்? உன்னுடைய அன்றாட ஆகாரத்தை நீ எங்கிருந்து பெற்றுக் கொள்ளுகின்றாய்? நீங்கள் எதிலிருந்து உங்கள் ஆகாரத்தை புசிக்கிறீர்கள்? தேவனுடைய வார்த்தையில் இருந்தா, அல்லது எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னர் உபயோகித்து மீதியாயுள்ள செத்த சடலத்தில் இருந்தா? உங்கள் அனுபவமானது எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னர் நீங்கள் தெரிந்தெடுத்த ஒன்றா, அல்லது புத்தம் புதியதா? இப்பொழுது இன்றிரவு வானத்தில் இருந்து விழுந்த மன்னவா இருக்கின்றதா? இப்படிப்பட்டதால் நீ உன் ஆத்மாவை போஷித்து நாளைக்கு இதனும் மேலானது நல்லதுமான ஏதோ காரியம் வரும் என்று எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றாயா? நீ என்னவிடமாக இல்லை என்றால், இப்பொழுது உங்கள் தலைகள் வணங்கினவாறு கண்களை மூடி இருதயத்தை தாழ்த்தினவாறு இந்த உத்தமமான கேள்வியை உங்களையே கேட்டுக்கொள்ளுங்கள். என்னிடத்தில் அல்ல, தேவனிடத்தில் கேளுங்கள். இதை கூறுகிறதற்கு அடையாளமாய் உங்கள் கரங்களை உயர்த்துவீர்களா? தேவனே, உமது வார்த்தையில் இருந்து மட்டும் புசிக்கும்படியாக என் ஆத்மாவையும் ஆவியையும் சீர்படுத்தும். உங்கள் கரங்களை உயர்த்தி இப்படி சொல்வீர்களாக, கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பாராக. எத்தனை பேர் இன்றிரவு இங்கு கூடி வந்துள்ளீர்கள் என்று என்னால் கணக்கிட முடியாது. கூட்டத்தை பார்த்து கணக்கிட எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று சொல்வேன், மூன்றில் ஒரு பங்குக்கு மேல் கைகளை உயர்த்தி இருக்கின்றார்கள். அவர்கள் ஆத்துமாக்கள் சீர்பட விரும்புகிறார்கள். இப்பொழுது நாம் தலைகளை வணங்கும் போது ஜெபத்தில் நினைவு கூறுவோமாக. அன்புள்ள தேவனே, வார்த்தையை சொல்வதற்கு மட்டும்தான் எனக்கு பொறுப்புண்டு. இந்த சிறிய சாதாரண உமைகளின் மாதிரிகளின் மூலமாக ஒன்று இன்னொன்றோடு சேர்ந்து சுதந்திரவாளியாக இருப்பதில்லை என்பதை ஜனங்கள் கண்டு கொண்டார்கள். கடைசி நாட்களில்
மத்தியில் ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்படவிருக்கும் ஜனங்கள் இருப்பார்கள் என்று நாங்கள் அறிந்துள்ளோம். அவர்களில் சிலர் இயேசுவானவர் வரும்போது இங்கு இருப்பார்கள். இன்றிரவும் கூட அவர் வருகை எதிர்நோக்கி இருக்கிறோம். நான் சற்றே குறைய 30-35 ஆண்டுகளுக்கு முன் இந்த மணி நேரத்தில் சுமார் 9:30 இந்த இடத்தில் முழங்காற்படியிட்டு ரட்சிக்கப்படாத ஒரு தகப்பனுக்காக ஜெபித்துக் கொண்டிருந்தேன். இன்றிரவு கர்த்தாவே, நான் அநேக தகப்பன்மார்களுக்கும் தாய்மார்களுக்காகவும் சகோதரர்களுக்காகவும் சகோதரிகளுக்காகவும் ஜெபிக்கிறேன். அன்புள்ள தேவனே, இருக்கமா இருக்க மாட்டீரோ? அதை குறித்து என் தகப்பனார் ஏதும் செய்ய இது காலம் மிகவும் கடந்ததாக இருக்கிறது. இந்த ஜீவியத்தின் கால வரம்பை அவர் கடந்து போய்விட்டார். சீக்கிரத்தில் கர்த்தாவே, நாங்கள் யாவரும் அவ்வழியே கடந்து போக போகிறோம். நானும் கூட அவ்வழியே போக வேண்டும். இங்கிருக்கின்ற ஒவ்வொரு புருஷனும் ஸ்ரீயும் பையனும் பெண்ணும் அவ்வழியே போக வேண்டும். தேவனுடைய வார்த்தையோடு கூட நாங்கள் என்ன செய்கிறோம் என்பதற்கு நாங்கள் கணக்கோப்பிக்க வேண்டியவளாக இருக்கிறோம். தாவீதின் முகத்தில் துப்பின அந்த மனிதன் அந்த நாளில் அவன் தாவீதின் சமூகத்துக்கு முன்னர் எவ்வளவு பயந்து நடுங்கி இருப்பான். வார்த்தையாகி இயேசுவின் முகத்தில் துப்புகின்ற ஜனங்கள் அவருடைய சமூகத்துக்கு முன் நிற்கும் போது எவ்வளவு நடுங்கி கொண்டிருப்பார்கள். அவர் திரும்பி வரும்போது அவரை குத்தினவர்கள் அவர் முன் எப்படி நடுங்குவார்கள். இந்த காரியங்களை எல்லாம் பெரிய பெரிய கிரேக்க வார்த்தைகளால் அல்ல, ஆனால் சாதாரண இயற்கையை கொண்டு சிருஷ்டிகர்த்தாவாகிய தேவனையும் வார்த்தையை சுமந்து செல்லும் கருவிகளை புரிந்து கொள்ளும்படியாகவும் வார்த்தையை புரிந்து கொள்ளும்படியாகவும் நாம் ஜீவிக்கின்றதான வேலையையும் அறுவடையின் வேலையையும் அறிந்து கொள்ளும்படியாகவும் போதிக்கின்ற வார்த்தைகளை ஏற்க மறுத்து இவ்விடம் விட்டு போய்விடுகின்ற ஜனங்கள் எப்படி நடுங்குவார்கள். அன்புள்ள தேவனே, உலகின் அறிவினத்திற்காக இதை நாங்கள் புறக்கணிக்காமல் எங்கள் முழு இருதயத்தோடு அவரை இன்றிரவு ஏற்றுக்கொள்ளும்படியா செய்யும். கர்த்தாவே, எனக்குள்ளே ஒரு நல்ல ஆவியை, ஜீவனின் ஆவியை சிருஷ்டித்து அதன் மூலமாய் நான் உம்முடைய எல்லா வார்த்தையும் விசுவாசித்து வார்த்தையாகிய இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்படி செய்யும். நேற்று மீண்டும் என்று மாறாதவராகிய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு இந்த காலத்துக்கு என்று அளிக்கப்பட்ட வார்த்தையை இன்னைக்கு விசுவாசிக்கும்படியா செய்யும். இதை அழியும் கர்த்தாவே, இயேசுவின் நாமத்தில் இதை நான் கேட்கிறேன், ஆமேன். இப்பொழுது நான் உங்கள் ஒவ்வொருவரையும் இங்கிருந்து கொண்டு மிகவும் உத்தமமாய் சிந்தித்துக் கொண்டிருக்கையில் ஒன்று கேட்க போகிறேன். நீங்கள் சேர்ந்து கொள்ளும்படியாக எங்களிடத்தில் ஏதும் சபை இல்லை. ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ள எங்களிடம் அங்கே ஒரு குளம் இருக்கின்றது. விசுவாசித்தவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். நீங்கள் இன்னும் கிறிஸ்தவ ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளாமல் இருப்பீர்களே. ஆனால் இது தெளித்தல், ஊற்றுதல், மூழ்குதல் என்ற அர்த்தத்தில் சொல்லவில்லை. பட்டபெயர்களாகிய பிதா, குமாரன், பரிசுத்தாவ் என்பதனால் அல்ல, ஆனால் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என்ற ஞானஸ்தானம். கிபி 303 கத்தோலிக்க சபையானது மூன்று தேவர்களையும் திருத்துவ பட்டங்களை உபயோகித்து கொடுக்கும் ஞானஸ்தானத்தையும் நுழைக்குமட்டாய் முழு சபையும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் தான் ஞானஸ்தானம் கொடுத்தார்கள். நீங்கள் இன்னும் அவ்வாறு பெற்றுக் கொள்ளவில்லை என்றால் நாளை காலை 10 அளவில் பெற்றுக் கொள்ளலாம். அங்கே உங்களுக்காக மாட்டு வஸ்திரங்கள் ஆயத்தமாக வைக்கப்பட்டுள்ளன. எங்களோடு அல்ல, இயேசுவோடு சேர்ந்து கொள்ள நீங்கள் வரமாட்டீர்களா? உங்களை விசாரிக்க எங்களுக்கு ஏதும் சபை இல்லை. நீங்கள் என்ன சபைக்கு வேண்டுமானாலும், நீங்கள் விட்டு வந்த சபைக்கு வேண்டுமானாலும் போகலாம். ஆனால் தயவு செய்து வார்த்தையை விசுவாசியுங்கள். நீங்கள் அதை விசுவாசித்தால் ஆமென் என்று சொல்லுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எவ்விதத்தினாயிரும் நாங்கள் உங்களுக்கு உதவி செய்ய கூடுமானால் அதை செய்யவே நாங்கள் இங்கே இருக்கிறோம். இப்பொழுது இங்கே வியாதியஸ்தர்கள் உண்டு என்று நான் அறிவேன். ஜெப வரிசைக்கு போவதற்கு நமக்கு நேரம் இன்றிரவு கடந்து போயிட்டு, இருப்பினும் நாம் அதை செய்வோம். நீங்கள் ஒவ்வொருவரும் எனக்காக ஒன்று செய்ய வேண்டும். நீங்கள் யாரோ ஒருவருக்கு பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள், அந்த நபரின் பெயரில் உங்கள் கைகளை வையுங்கள். நீங்கள் உங்கள் கரத்தை ஒரு கடையின் மேல் வைக்கிறீர்கள் என்பதற்கு ஐயம் ஒன்றும் இல்லை. எங்கேயோ ஒரு பருந்து நாகாரத்தை புசித்து வியாதியாய் போன ஒரு கழுகாய் இருக்கலாம். இனி அது அவர்களுக்கு பிரியமில்லாதா இருக்கிறது. அதை விட்டு வெளியே வர அவர்கள் விரும்புகிறார்கள். அவர்களுக்கு அது அழுத்து போயிட்டு வியாதியாய் இருக்கிறது. கழுகுகள் உண்மையாகவே என்ன புசிக்கும் என்பதை இங்கே உட்கார்ந்து காணுங்கள். அது வார்த்தை. அவர்கள் மத்தியில் ஜீவிக்கின்ற கிறிஸ்துவ உடையவளாய் இருக்கிறார்கள். அவர் நேற்று மீண்டும் என்று மாறாதவராய் இருக்கிறார் என்று தம்மை தாமே ஜீவிக்கிறவராய் காட்டுகிறார். அவர்கள் பதருடன் சுதந்திரவாளியாய் இருக்க விரும்பவில்லை. அவர்கள் சுற்றறிக்கப்பட வேண்டியவளாய் இருக்கிறார்கள். வைக்கோல் என்னும் மற்ற காரியங்கள் யாவும் சுற்றறிக்கப்பட வேண்டியவைகள். கோதுமையை போரடிக்க அந்த மகா பெரிய இயந்திரமாகிய காம்பைன் வருகின்றது. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. இப்பொழுது வியாதியஸ்தர்கள் இங்கே இருக்கிறார் என்று நான் அறிவேன். அதில் சிலர் சரீர பிரகாரமாக வியாதியாய் இருக்கிறார்கள். உங்களை ஜெபிக்கும்படியா கேட்கிறேன் கழுகே. அங்கே இருக்கின்ற உன் சகோதர சகோதரி கழுகுகளுக்கு நான் ஜெபிக்கும் போது நீங்களும் ஜெபியுங்கள். தேவனுடைய ஆவி உங்கள் மேல் வருவதாக. நினைவிருக்கட்டும், நான் உங்களுக்கு கழுகின் ஆகாரத்தை தேவனுடைய வாகனத்தை கொடுக்கிறேன். அவர் தம்முடைய தீர்க்கதரிசிகளை கழுகுகள் என்று அழைக்கிறார். அவர் தம்மை தாமே ஒரு கழுகு என்று அழைக்கிறார். அவர் ஏகோவ கழுகாய் இருக்கிறார். நாம் ஒருவர் மேல் ஒருவர் கைகளை வைத்துக் கொண்டிருக்கும் போது அவர்களுக்காக ஜெபியுங்கள். எங்கள் பரலோக பிதாவே, உமது சபைக்கு நீர் கொடுத்த கடைசி கட்டளை உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசியுங்கள் என்பதாய் உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது. பொதுவான கட்டளை, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என்னுடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அதை அவர்களை சேதப்படுத்தாது, அவர்கள் சர்ப்பங்களை எடுப்பார்கள் அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள் அப்பொழுது அவர்கள் சொஸ்தமடைவார்கள். ஓ ஏகோவா கழுகே,
உம்முடைய வார்த்தையினால் உம்முடைய குஞ்சுகளை போஷியும் கர்த்தாவே. அவர்களுக்கு தேவை இருக்கிறது, அப்படிப்பட்ட ஆகாரம் தான் அவர்களுக்கு தேவையாயிருக்கிறது. ஆகாரம் என்ன என்பதை அறிந்து கொள்வதே அவருடைய தேவையாயிருக்கிறது. கர்த்தர் சொல்கிறதாவது என்ன என்பதை அறிந்து கொள்வதுமே அவருடைய தேவையாயிருக்கிறது. ஒருவரின் ஒருவர் கரங்களை வைத்தால் அவர்கள் சொத்துமடைவாள் என்று நீர் வாக்களித்திருக்கிறீர். ஓ தேவனாகிய கர்த்தாவே, எல்லா சந்தேகத்தையும் அல்லூரி எண்ணங்களையும் எங்களிலிருந்து நீக்கி போடும். தேவனுடைய வார்த்தையாகிய கழுகின் ஆகாரத்தை நாங்கள் புசிக்கிறோம். ஜனங்களுக்குள்ளாக இருக்கும் எல்லா அசுத்தமான ஆவிகளையும், எல்லா சந்தேகிக்கின்ற ஆவியையும், பயத்தின் ஆவியையும், எல்லா ஸ்தாபன காரியங்களையும், பழக்கங்களையும், எல்லா சுகமீனங்களையும், எல்லா வியாதிகளும் ஜனங்கள் மத்தியிலிருந்து நீங்குவோம். இந்த மணி நேரம் முதல் அவர்கள் விடுவிக்கப்பட்டு இந்த வாரம் முழுவதுமாக நீர் அனுப்பிவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கின்ற கழுகின் ஆகாரத்தை புசிக்கும்படியாக செய்யும் கர்த்தாவே. நீர் வாக்களித்தபடியே இந்த முத்திரைகளை உடைத்து உலக தோற்றம் முதல் மறைக்கப்பட்டிருந்த ரகசியங்களை காட்டிக் கொண்டிருக்கிறேன். அவர்கள் உம்முடையவர்கள் பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென். விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட அனைவரும் எழும்பி காலூன்றி நின்று, நான் விசுவாசிக்கிறேன், நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன், தேவன் எனக்கு வாக்கு பண்ணினதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அது அற்புதமாக இருக்கிறது. எல்லாரும் எழுந்து நின்று கொண்டு இருப்பது மிகவும் நல்லது. நான் அவரை நேசிக்கின்ற பாடலை நாம் அவருக்கு பாடுவோம். நான் அவரை நேசிக்கிறேன், நான் அவரை நேசிக்கிறேன், ஏனென்றால் அவர் முன்னர் என்னை நேசித்தார். யாவருமாக சேர்ந்து பாடுவோம். ஓ, அவர் அற்புதமானவர் இல்லையா? நாம் ஒருவரோடொருவர் கை குலுக்குவோம். சகோதர கழுகே, அப்படி சுற்றி திரும்பி சகோதரியே, நாம் பாடும் போதே கை குலுக்குவோம். நீங்கள் இயேசுவை நேசிக்கிறீர்கள் என்று எப்படி அறிவீர்கள்? உலகம் அதை எப்படி அறியும்? நாம் ஒருவரை ஒருவர் நேசிக்கும் போது அந்த விதமாகத்தான் உலகம் அறிய முடியும். புரிகின்றதா? தேவன் உங்கள் விசுவாசத்தை காண்கிறார், உலகமானது உங்கள் செய்கைகளை காண்கிறது. இப்பொழுது ஒருவரை ஒருவர் நேசியுங்கள், ஒருவர் ஒருவர் பட்சமாயிருங்கள், ஒருவர் ஒருவர் பேசுங்கள், ஒருவருக்கு ஒருவர் பொறுமையாயிருங்கள். ஞானஸ்தானம், பரிசுத்தாவின் அபிஷேகம், அதை இன்னும் அதிகமாய் அறிய விரும்பினால் அதை செய்ய ஆயத்தமாய் உள்ளோம். அதை செய்ய இங்கு தனி அறைகள் இல்லை. புரிகின்றதா? பீடத்து அழைப்பு இது சரியானது என்று தேவன் உன்னை நிச்சயப்படுத்தி இருப்பாரேயானால், அதாவது இயேசு கிறிஸ்து நேற்று மீண்டும் என்று மறந்தவராய் இருக்கிறார் என்பதை நிச்சயப்படுத்தி அவரோடு நீங்கள் சேர்ந்து கொள்ள விரும்புவீர்களேயானால், போய் நாளைக்கு அவருடைய நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள். உங்களுக்கு போதிக்கை அங்கே ஆட்கள் இருப்பார்கள். எங்களால் இயன்ற எல்லா உதவிகளையும் நாங்கள் செய்வோம். இப்பொழுது நாளை இரவு மட்டுமாக நான் கூட்டத்தை போதகர் நெவிலிடம் ஒப்புக் கொடுக்கிறேன்.